முதல் முறையாக சகோதரர் மௌலவி முகமது அலி அவர்கள் நபியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தாருடன் காட்டிய அன்பும் அணுகுமுறையும் என்ற தலைப்பில் உரை நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد إن أحسن الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة كل ضلالة في النار கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அருளும் கருணையும் நம்ம தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரங்களை மார்க்க நெறியாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சக்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டமாக. கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தார்களோடு எவ்வாறு அன்போடு நடந்து கொண்டார்கள், தன்னுடைய குடும்பத்தார்களோடு எந்த வகையில் அணுகுமுறைகளை அவர்கள் கையாண்டார்கள் என்ற தலைப்பை அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்தார்கள் என்பதை மாத்திரமே குறிப்பிடக்கூடிய அளவில் இந்த தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு தலைமைகளுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டிருந்தார்கள். ஒன்று ஆட்சி தலைமைக்கு, மற்றொன்று ஆன்மீக தலைமை. இரண்டு தலைமைகளுமே ஒரு மனிதனால் சரியாக செய்ய முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்குள்ள பெரிய தலைமைகள். இன்றைக்கு மாநில தலைவர் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் எல்லா மக்களுக்கும் அவர் தான் போய் பிரச்சாரம் செய்யணும்ன்றது கிடையாது, எல்லா மக்களையும் அவர் தான் சந்திக்கணும்ன்றது கிடையாது, எல்லாருடைய குறைகளையும் அவர் தான் தீர்க்க வேண்டும் என்பதும் கிடையாது. நாலு பேர் அவர் சந்திச்சு அவர்கிட்ட பேசினா போதும், அந்த எல்லா மக்களுடைய பிரச்சனைகள் செய்யும் அந்த நாலு பேர் கீழே அடுத்தடுத்து செய்யும், அது பெரிய நிர்வாகமாக இருக்கும், பெரிய அளவுல ஒரு பெரிய டீமாக இருக்கும். இவர் இருந்துகிட்டு யார் யார் என்ன செஞ்சீங்கப்பா கேட்டுட்டு இருக்கக்கூடிய நிலைதான் இன்றைக்குள்ள தலைவர்களுக்கு இருக்கும். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்த மாத்திரத்துல ஆன்மீக பிரச்சாரங்களை அவர்கள் மேற்கொண்டார்கள். அந்த பிரச்சாரங்கள் எப்படிப்பட்டது என்று சொன்னால், அவங்க ஒரு 10-20 பேர் வச்சுட்டு இருந்தாங்க தாய்களை, ஒரு 20-30 பிரச்சாரங்களை வைத்திருந்தார்கள், அவங்கதான் ஒவ்வொரு மக்கள்கிட்டயும் போய் கூப்பிட்டு பிரச்சாரம் செய்வார்கள் என்று இருந்ததா கிடையாது. எல்லாரையும் அல்லாஹ்வுடைய தூதர் தான் பயன் செய்யணும், எல்லாருடைய பிரச்சனைகளுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் தான் தீர்வு சொல்லணும். திடீர்னு ஓடி வந்து கேட்பாங்க, மாதவிடாய் வந்தால் என்ன செய்யணும், அதை பற்றி என்ன, அதுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் தான் விளக்கம் கொடுக்கணும். திடீர்னு ஓடி வந்து இந்த பிறையை பார்க்கணுமே, சந்தேகங்கள் காலத்தில் வாழ்ந்த மக்கள் என்னது ஒட்டுமொத்தமாகவே வந்து அறியாமை காலத்தில் வாழ்ந்தவர்கள். அவர்களை அல்லாஹ் என்ன செய்யறான், சூரத்துல கால்நடைகள் இந்த மக்கள் எப்படி இருந்தாலும் காட்டான், கால்நடைகளை விட மோசமாக இருந்தாலும் சொல்லி காட்டான். அதை எடுத்து அந்த கால்நடைகள் உள்ளதை பேசினால் மணிக்கணக்கில் ஓடும், அந்த மக்கள் எப்படி இருந்தார்கள் என்று. அந்த அளவுக்கு மோசமாக ஒரு ஒண்ணுமே தெரியாத மக்களாக இருந்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தான் வந்து கேட்டு மார்க்கத்தை தெரிந்து கொண்டார்கள், ஆட்சியை நடத்தினார்கள்.
ஆட்சியில உள்ள ஒவ்வொரு சட்ட திட்டங்களும் அல்லாஹ்வுடைய தூதர் தான் வகுத்து கொடுக்கிறாங்க. ஆட்சியாளராக இருந்தால் மக்கள் என்ன கோரிக்கைகளை நோக்கி வருவார்கள். ஒரு பக்கம் மார்க்க பிரச்சனைகள், இன்னொரு பக்கம் கோரிக்கைகள். கோரிக்கைகள் எப்படி வரும்? எனக்கு அதை கொடுங்க, எனக்கு இதை கொடுங்க, எனக்கு கொட்டகத்தை கொடுங்க, எனக்கு அதை இதை கொடுங்க, பேச்சு மூலம் கொடுங்க, என்னுடைய தேவைகளை நிறைவேற்றுங்கள். ஏனால தவ முடிக்கிட்டான், அவன் என்ன செய்ய நான் முடிக்கிட்டேன், இப்படி என்ன செய்யும், என்ன கண்ணத்துல அறிஞர் சொல்லி யூதர் ஓடி வந்து பேசக்கூடிய அளவுக்கு என் பள்ள உடைச்சிட்டான் என்ற அளவுக்கு எல்லாம் ஏராளமான பிரச்சனைகள் அல்லாஹ்வுடைய தூதரை நோக்கி வருகிறது. இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை நோக்கி வருகிறது. அவன் மார்க்க ரீதியாக உள்ள பிரச்சாரங்களும் அவர்கள் தான் செய்யறாங்க. இது போக எல்லாமே அல்லாஹ்கிட்ட பெற்று தரக்கூடியவர்களா இருந்தாங்க. திடீர்னு ஒருத்தர் கேட்டா அப்படியாப்பா அப்படின்னு சொல்ல முடியாது, அமைதியா இருந்துருவாங்க. மேல உள்ள ஒன்று வழி வரணும், நான் எல்லாருடைய தூதர் தான், நான் விரும்பி எதுவும் சொல்லிட முடியாது. இறைவன் இருந்து செய்திகள் வந்தால்தான் அதை எடுத்து உனக்கு சொல்ல முடியும். பல்வேறு செய்திகள்ல தன்னுடைய குடும்பத்தில் நடந்த மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, ஊர் மக்கள் எல்லாம் செய்யறாங்க, அவதூறாக பரப்பின ஆயிஷா நாயகியுடைய பிரச்சனையில கூட அல்லாஹ்வைதான் எதிர்பார்த்திருந்தாங்க, வேற வழியே இல்லையேன்ட்டு. அப்ப இப்படி எதிர்பார்க்கிற நேரத்துல பல்வேறு பணிகளுக்கு மத்தியில அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி தன்னுடைய குடும்பத்தை பார்த்திருப்பாங்க? உண்மையிலே ஒரு ஆட்சியாளர், இன்றைக்கு ஒரு மந்திரி எடுத்துக்கொள்ளுங்க, சாதாரண ஒரு மந்திரியாக இருக்கக்கூடியவர், அவர் பிள்ளை எப்படி இருக்கும்னா அவன் ஒரு ஸ்டைல போயிட்டு இருப்பான். காடோகளையோ நினைச்சு கிளப்புகளுக்கும் ஆட்டம் இது இப்படி போயிட்டு இருக்கும். மனைவிய பாத்தீங்கன்னு சொன்னா மகளிர் குழு அந்த குழு இந்த குழு அப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் டான்ஸ் கிளப்னு. இவர் ஒரு பக்கம் போயிட்டு இருப்பார், என்னப்பா ரொம்ப பிஸியா இருக்கிறோம், அதனால பிள்ளை குட்டி எங்க இருக்குன்னு தெரியல, என்ன பிரச்சனை, என் பிள்ளையுடைய பர்த்டேக்கு போக முடியல. அவன் சொல்லக்கூடிய கதைகள் என்ன, என்னையா அவன அப்பனா என்னப்பா பிரச்சனை, ஒரு மந்திரியுடைய மகன், மந்திரியுடைய மகள் தந்தைய பார்க்க விரும்பல, என்ன காரணம், இவெல்லாம் ஒரு மனுஷனாங்க, என்ன கொண்டு போய் ஹாஸ்டல்ல படிக்க வச்சா, அங்க எல்லா செலவு வசதி சகல வசதிகள் இருந்தது, ஒரு தகப்பனாக இருந்து செய்ய வேண்டிய காரியம் அவனால செய்ய முடியல. ஏ பொறுப்புகள், அந்த சின்ன சின்ன பொறுப்புகளை வைத்துக் கொண்டே அவன் செய்யறான், தேவையான குடும்ப பொறுப்புகளை விட்டு விடுறான். மனைவிய வீட்டுல தான் இருக்கணும், இப்படித்தான் நடக்கணும் சொல்ல சண்டை வரும், ஒரு வண்டி வாங்கி கொடுத்துட்டு எப்படியாவது போய்க்கும், என்ன தொந்தரவு பண்ணிடாது, இல்ல என்ன செய்யும், கரெக்டா 6 மணி 7 மணி ஆன உடனே அல்லது சண்டே ஆன உடனே செய்யும், ஷாப்பிங் போகணும்னு வெளியே சுத்த போகணும்னு. இந்த பஞ்சாயத்துல வருமா இல்லையா, ஒரு வண்டி வாங்கி கொடுத்தா ஒரு டிரைவர் போட்டோம் வெளியே போய்க்குமா, ஒரு கிரெடிட் கார்டு வெட்டி. இன்னைக்கு சாதாரண மந்திரி லெவல்ல உள்ளவருடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கு, வெளிநாடுகள் உள்ளவருடைய வாழ்க்கை என்னது, இது மாதிரியான ஒரு கட்டத்துல இருக்கு. பிள்ளைகள் எல்லாம் ஏதோ வெக்கேஷன்ல போயிட்டு பார்த்துட்டு வரக்கூடிய நிலைகள் பல பெற்றோர்களுக்கு இருப்பதை நம்ம பார்க்கணும். ஒண்ணுமே பெரிய வேலை கிடையாது நமக்கு. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர பாருங்க, இன்றைக்கு இந்த பிரச்சாரங்கள், இந்த ஜமாத்துல உள்ள பிரச்சாரங்கள் கூட என்னப்பா குடும்பத்துல பிரச்சனை, என்ன இப்படி ரொம்ப ஒரு இதுவா ஓடிக்கிட்டு இருக்கு, என்னதான் பிரச்சனைன்னு சொல்லி 2-3 மாசம் போடுறது கிடையாது. சில பிரச்சாரங்களுக்கு தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா என்னன்னு பார்த்தா வீட்டுல பிரச்சனை, இவர் எங்கிட்டு பார்த்தாலும் பயான், எங்கிட்டு போயிருந்து பயானுக்கு போறதுனால என்ன செய்யறது, குடும்பத்தை நடுத்தல விட்டுறது. இந்த மாதிரியான நிலைகள் இருக்குன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதருக்கு எப்படி இருந்திருக்கும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 தலைமைகளை ஏற்று வழி நடத்தி போனாங்க. அது மாத்திரம் இல்லாம அந்த சமுதாயத்தை சீர்திருத்தி அவங்க கொண்டு வராங்க. ஏதோ வந்தோம் பயான் பண்ணோம் போனோம் கிடையாது, அந்த சமுதாயத்தை சீர்திருத்தி கொண்டு வருகிறார்கள். அந்த சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயம், ரெண்டு உதாரணத்தை சொல்றோம் பாருங்களேன், வணக்க வழிபாடு இருக்குல்ல, நம்ம எல்லாம் நினைச்சிருக்கோம் வணக்கம்னு சொன்னா இறைவனுக்கு முன்னாடி போய் என்ன செய்யும் குறைஞ்சது எல்லா மக்களும் வணங்கி வச்சு அமைதியாவது இருந்து பிரார்த்தனை செய்யணும்னு நினைச்சிருக்கிறாங்க. அந்த பக்கம் என்ன நினைச்சிருக்கு, காபத்துள்ளாவுக்குள்ள போயிட்டு விசில் அடிக்கிறது தான் வணக்கம்னு நினைச்சிட்டு இருந்தான். விசில் அடிக்கிறது, கை தட்டுறது, சீட்டு அடிக்கிறது, அல்ல இதான் சொல்லி காட்டான். இந்த முஸ்லிம்கள் இந்த மக்களுக்கு மக்கள் இருந்தாங்களே இவருடைய வணக்கம் என்னவாக இருந்தது சொன்னால், அவர்கள் விசில் அடிக்கிறதும் சீட்டு அடிக்கிறது தான் வணக்கமாவே இருக்கு, வேற வேலையே கிடையாது. காபத்துள்ளாவுக்கு நாங்க போறோம், இப்ப நம்ம பள்ளிக்கு போறோம், எதுக்கு போறோம், துணுவு போறோம், அவங்க என்ன சொல்லுவாங்க, காபத்துள்ளாவுக்கு விசில் அடிக்க போறேன்னு அர்த்தம். இப்படி போன மக்களை திருத்த முடியுமா, எவ்வளவு பாடுபட்டு இருப்பாங்க. இன்னைக்கு 30 வருஷமாக சில பேர் தியாகம் பண்ணணும்னு என்ன செய்யறோம், சில ஊர்களை போய் பார்த்தீங்கன்னா இவர் பழைய காலத்து தொகுதிவாதிப்பா, எந்த அளவுக்கு தியாகம் சொன்னா பிரமிச்சு போயிடும். பல்வேறு வகையில தியாகம் செஞ்சிருப்பாரு ஒரு மனிதர், ஒரு சின்ன ஊரை ரெடி பண்றது இவ்வளவு தியாகம் அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு பண்ணிருப்பாங்க. இந்தியாவை போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தையே தன்னுடைய ஆளுகையின் கீழ் கொண்டு வந்தாங்க, முழுக்க முழுக்க தௌஹீதாக கொண்டு வந்தாங்க.
அவங்க எவ்வளவு வேலைகளை செய்திருப்பாங்க. இது மாதிரி வணக்க வழிபாடுகள்ல இருந்தவங்க பொம்பளைங்களை அடிமையா வச்சிருந்தாங்க, பெண்களை அடிக்கக்கூடியவர்களா இருந்தாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்ன காலு அவர்கள் சொல்கிறார்கள், மாஃபி ஹாலிஹில் புதூன், மாஃபி புதூனி ஹாலிஹில் அனாம், இந்த கால்நடைகளுடைய வயிறுகள்ல இருக்கிறது இதெல்லாம் ஹாலிசத்துன் லித்து கூறினா, லித்து கூறின எங்களுடைய ஆண்களுக்கு வந்து பரிசுத்தமானது. ஆம்பளை தான் சாப்பிடணும், கால்நடைகளுக்குள்ள உள்ள விஷயங்களா இருக்கு இல்லையா, அது என்னது இறைச்சி மாத்திரம் பொம்பளையும் சாப்பிடணும், உள்ள உள்ள கிட்னி அந்த மாதிரி உள்ள விஷயம் ஆண்கள் தான் சாப்பிடணும், மார்க்க சட்டமாக வச்சிருந்தாங்க. எங்க ஆண்கள் தான் சாப்பிடணும் சொன்னாங்க, பெண்கள் இருக்கிறாங்களே அது எல்லாரும் வயிற்றுல இறந்து கிறந்து வெளியே வந்துச்சுன்னு சொன்ன அப்ப எல்லாரும் பங்காளி ஆயிக்கும், எல்லாம் சாப்பிட்டு போகும், இறந்து போனது கூட நீ பங்காளி ஆயிக்கும், உயிரோட உள்ளதோ அல்லது வயிறுகள்ல இருக்கக்கூடியதோ நீங்க கிடையாதுன்னு சொல்லி இப்படி மார்க்கம்னு சொல்லியே மட்டம் தட்டி வச்சே இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட சமுதாயத்துலதான் இறை தூதர் அவர்கள் வந்தார்கள். வந்த இறை தூதர் அவர்கள் இவ்வளவு பணிகளுக்கு மத்தியில குடும்பத்தை பார்த்துருப்பாங்கன்னு சொன்னா எதார்த்தமா தேர்வுதான் விட்டுருப்பாங்க, எதார்த்தமா என்ன செய்யும், இவ்வளவு பணி உள்ளவன் குடும்பத்தை பார்த்திருக்க முடியாது. சாதாரணமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன செய்ய முடியல, குடும்ப வீட்டை நோக்கி சில ஆறு ஊர் சுத்திட்டே இருக்கு பாத்தீங்களா, டீ அடிக்கிற குரூப் இவர் குடும்பம் இருந்ததுன்னா நடுத்தரெல்லாம் விட்டுருப்பாரு, அவர் குடும்பத்தை விட்டுட்டு தான் போயிட்டாரு, ஏன் நாட்டுக்காக நான் குடும்பத்தையே விட்டுட்டு வந்தேன், குடும்பம் நடத்த தெரியல அடிச்சு தெரிஞ்சு அனுப்பி விட்டாங்க. குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கலை, அதையும் அல்லாஹ்வுடைய எப்படி செய்திருப்பாங்க, இவ்வளவு பெரிய பணிகளுக்கு மத்தியில அல்லாஹ்வுடைய குடும்பத்தோட எப்படி நடந்திருப்பாங்க. நம்மளே சில நேரத்தில் ஆபீஸ்ல வேற டென்ஷன் இருந்து வச்சுங்களேன், மணியை பிடிச்சி வல்லுன்னு சொல்லி நான் இவரை விழுந்து கடிச்சிருவோம், அது கீழே அதை எங்க கொண்டு போய் சொல்றதுன்னு தெரியல, அந்த டென்ஷனை மனைவி மேல காட்டி விட்டுருவோம். அல்லாஹ்வுடைய எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு ஊரை விட்டு விளக்கி வச்சிருந்தாங்க, எந்த அளவுக்கு சிரமப்படுத்துறாங்க, இஸ்லாத்தை பின்பற்றி எல்லாருமே கஷ்டப்படுத்தக்கூடியவளா குடும்பப்படுத்தக்கூடியவளா இருந்தாங்க, நாட்டை விட்டு விரட்டி அடிச்சாங்க, எப்பா நீங்க எல்லாம் அபிசீனியா ஓடி போயிருங்க இங்க இருக்க முடியாதுன்ற அளவுக்கு குடும்பப்படுத்துறாங்க. அப்ப எந்த அளவுக்கு டென்ஷன் இருந்திருக்கும், எந்த அளவுக்கு அச்சுறுத்தல் இருந்திருக்கும், எந்த அளவுக்கு பயமுறுத்தி இருப்பாங்க, இவ்வளவு விஷயங்கள்லயுமே குடும்பத்துல எப்படி இருந்திருக்காங்க. அன்னை ஆயிஷா நாயகத்துல கேட்காங்க, குடும்பத்தில் அவங்க எப்படி இருந்திருப்பாங்க, அவருடைய குணநலங்கள் எப்படி இருந்திருக்கும். கான ஹுல்குஹு குர்ஆனா, நபியல்லாஹுடைய குணம் திருமறை குர்ஆன் என்ன சொல்லியதோ அது போன்றே இருந்ததுன்னு சொன்னாங்க, ஒத்த வார்த்தையில முடிச்சிட்டாங்க. இறை தூதர் எப்படி நடந்திருப்பாங்க, முழுக்க முழுக்க திருமறை குர்ஆன் என்ன சொல்லியதோ அதே போன்றுதான் நடந்தார்கள். சில சம்பவங்கள் ஒன்று ஒன்றா பார்த்துக்கும். நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியோட அவங்க எப்படி அன்போடு நடந்து கொண்டாங்க, இறக்க குணத்தோட எப்படி நடந்து கொண்டாங்க, இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில எந்த மாதிரி நடந்திருக்கிறாங்க பாருங்க. நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர், பெண்களுக்கு மாதவிடாய் வந்ததுன்னா அன்றைக்கு இருந்த காலத்துல பெண்களை ஒதுக்கி வைத்து அறிவுபடுத்தக்கூடியதா இருந்தது. யூதர்கள் என்ன செய்வாங்க, மாதவிடாய் நேரத்தை அவங்களுக்குன்னு ஒரு ரூம் போட்டு அதுல கொண்டு அடைச்சிருவாங்க, அவங்களோட பேச மாட்டாங்க, அவங்களோட பழக மாட்டாங்க, அவங்களோட உட்கார்ந்து எதுவுமே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் இதை தேர்ந்தெடுத்து பாருங்க, பெண்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டாங்க, பெரிய புரட்சி கிடையாது இது, பெரிய அப்படி செய்தது கிடையாது, பெண்களுடைய மனநிலையை புரிந்து கொள்கிறார்கள். இந்த நேரத்தில் இந்த பெண்ணுக்கு ஒரு ஆதரவு தேவை. இயற்கையில யதார்த்தமாக பெண்கள் எப்படி இருப்பாங்க, மற்ற நாட்கள் ரொம்ப இதுவா இருப்பாங்க, ஒரு நல்ல அன்போட அன்பு பரிவோட இருப்பாங்க, மாதவிடாய் நேரங்கள் இருப்பாங்க, அவங்களை அறியாமல் ஒரு சிடு சிடு ஒரு மூஞ்சி இருக்கும், அவங்களுக்கு ஏதோ ஒரு கோபத்தில் ஏன் நல்லாவே சொல்லி காட்டுகிறான் பெண்களுக்கு இருப்பாங்க. ஆமா பக்கத்துல வந்தாலும் இருக்கும் அவங்களுக்கு. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய எப்படி இருந்திருக்காங்க, சமுதாயத்துல உள்ள எல்லாம் பெண்களை ஒதுக்கி வைக்கிறான் பொதுவாகவே அந்த நேரத்தில் என்ன அப்படின்னு ஒதுக்கி வைக்கக்கூடிய கணவன் இருக்கக்கூடியவா இருப்பான். ஆனால் நபியல்லாஹு அவர் கோவையில படுத்துட்டு இருக்கிறாங்க, ஆயிஷா நாயகி மெதுவான செய்றாங்க, அப்படியே எழுந்திரிச்சு போறாங்க போறாங்க. ஆயிஷா நாயகி என்னாச்சு அப்படின்றாங்க, என்ன நிபாசா மாதவிடாய் ஏற்பட்டு விட்டாங்க. ஆமா போயிட்டு என்ன செய்யணும், சுத்தப்படுத்தி கொண்டு வரணும் கிளம்புறாங்க, அப்படியே பிடிச்ச நினைச்சாங்க அறிகளை வாமா அப்படின்னு நினைச்சாங்க, அரவணைத்து கொண்டு தூங்கி விடுகிறாங்க. இது ஆயிஷா நாயகி ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க, நாம சொல்றது கிடையாது. பெண்ணாக மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் மென்மையாக நடந்தாங்க. நம்மளா என்ன செய்வோம், ஒரு ஒரு இது அருள்
பல்வேறு பிரச்சனைகள் மாத விடாய் நேரத்தில் ஆண்கள் பெண்களை விளங்காதனால தான் வருது. குடும்பத்தில் உள்ள பல பிரச்சனைகள், கணவன் மனைவி உள்ள பல பிரச்சனைகள், அந்த மாத விடாய் நேரத்தில் ஒரு கணவன் எப்படி நடந்து கொண்டால் மனைவியுடைய அன்பு அதிகமாக கிடைக்கும். ஆண்களை ஆணை விட பெண்ணுக்கு தான் அதிக அன்பு, அதிக பாசம். அந்த அன்பு நமக்கு ரிட்டர்ன்ல வரணும்னு சொன்னா நாம சில நேரத்துல கவனமா இருக்கணும். நபிகள் கவனமா இருந்திருக்கிறாங்க. மாதவிடாய் நேரத்தில் அன்னை ஆயிஷா நாயகி சொல்கிறார்கள், மாதவிடாய் நேரத்துல அவங்க என்னுடைய மடியிலே படுத்துக்கொண்டு திருமறை குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். எப்பவுமே அவருடைய பழக்கம் என்னது, மாதவிடாய் ஆயிடுச்சுன்னு சொன்னா மனைவியோட ரொம்ப நெருக்கத்தில் என்ன செய்வாங்க, அவங்க விரும்புற அளவுக்கு இருப்பாங்க. அவங்களை தொடுவது, அவங்க மடியில படுத்துக் கொள்வது, அவங்களோட பேசுறது, தண்ணீர் கொடுத்தா என்று சொன்னால் ஆயிஷா நாயகி வந்து வாய் வச்சு ஒரு இடத்துல குடிப்பாங்க, அதே பாத்திரத்தை வாங்கி அதே தண்ணீர் அவங்க வாய் வைத்த இடத்துல வைத்தே குடிப்பார்கள். எவ்வளவு பெரிய ஒரு நிம்மதி இருக்கும் பாருங்க அந்த மனைவி அந்த பெண்ணுக்கு. அல்லாஹ்வுடைய செய்து காரணம் இந்த விஷயம் நம்ம செய்வோமா, மாதவிடாய அந்த ஒரு மூணு நாள் கண்டுக்கவே மாட்டோம். பெண்களுக்கு ஒரு மாதிரியான ஒரு பிரச்சனை வருகிறது, அது ஆண்கள் கண்டுக்கவே மாட்டோம். ஏய் உங்க பிரச்சனைமா, நீங்க பாத்துக்கோமா அப்படின்ட்டு போயிருவோம். என்ன ஆச்சு, எதுவும் பிரச்சனை இருக்கா, அவனுக்கு ஏதாவது வாங்கிட்டு கொடுக்குவா, சாப்பிட கொடுக்குவா, அதை கொடுக்குவா, ஏதாவது ஒரு வாய் வார்த்தைக்கு அது கேட்போமா, குறைவா இருக்கும். அவங்க நல்லா கிரகாத்திரமா இருந்துட்டு நம்ம கவனிச்சாங்கன்னா, நீ சாப்பிட்டியமா, நம்ம கொண்டு போட்ட நீ சாப்பிட்டியா, நீ என்ன குடிச்சியா, அப்ப கேட்போம். அவர்களுக்கு முடியல, ஒரு பிரச்சனையில ஒரு சிரமத்தில் இருக்காங்கன்னு சொன்னா நம்ம கேட்க மாட்டோம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அவங்க எப்படி நடந்திருக்கிறாங்க, அவங்க வாய் வச்சு இடத்துல வச்சு குடிப்பாங்க. இறைச்சி ஒரு எலும்பு எடுத்து அதுல இறைச்சி இருக்குமா, அதை கடிப்பாங்க, அது எலும்பு வச்சு கடிச்சுட்டு அந்த இடத்துல அவங்க வாய் வச்சு எடுத்து கடிப்பாங்க. இது அன்பு கூட்டும், அந்த அவங்க உள்ள உள்ளத்தில் இருக்கக்கூடிய நேசத்தை கூட்டும், ஒரு மதிப்பை கூட்டும். இது என்னுடைய கணவன், அதனாலதானே நம்ம பெற்றெடுத்த தாய் தந்தையில கூட விட்டு கிடாச்சிட்டு கணவனுக்கு பின்னாடி வர்றாங்க. கணவனை வந்து ஒரு தன்னுடைய தந்தை வந்தாரு வாப்பான்னு கூப்பிட்டு வச்சுக்கோம், பெரிய ரகல யாரு, யாரு அந்த மாப்பிள்ளை பண்றாரோ இல்லையோ, பொண்ணு சொந்த பொண்ணு பண்ணும், இதுக்கப்புறம் வீட்டுக்கு வரமாட்டேன், நீ என்ன கத்து வச்சிருக்க, நீ எவ்வளவு பெரிய பணக்காரனா, நீ இப்படியா அப்படியாவது சண்டை போட்டு செய்ய வாயா போவோம், கூப்பிட்டு ஓடி. என்ன காரணம், அந்த அன்பு பாசம் நாம செய்யக்கூடியது, நாம என்ன ஒரு 10% அன்பு காட்டுவோம், அவங்கள்ட்ட இருந்து அதை மீறி வரக்கூடியது என்னது 111%. பெண்கள்ட்ட இருந்து அன்பு எப்படி இருக்குமா, நம்மள்கிட்ட குறைவா இருக்கும், அந்த 11% குறைவு பெண்களிடத்துல 111 விஷயம் விழும். அதான் கூட அன்பு அவங்கள்ட்ட இருக்கிறது, அந்த பாசம் கூட இருக்கிறது. இதை இன்னைக்கு நம்ம நம்முடைய பிள்ளைகிட்ட இல்லையே, தகவல் ஒரு தண்ணி ஒரு பாட்டில தண்ணி குடிச்சிட்டு மகள்கிட்ட கொடுத்த குடிக்கிறவன் ஒரு காலம் இருந்தது, தகவல் ஏதாவது குடித்தா ஓடிப்பு பிடிங்க நம்ம குடிக்கிற மாதிரி கொஞ்சம் ஏசி போட்டுருங்க. இன்னைக்கு அப்படி இருக்கா, இன்னைக்கு அந்த நிலை கிடையாது. தகவல் குடிச்சிட்டு எதோ குடிங்களே, இது என்னது டிசிப்ளின் கத்து கொடுத்துருக்கான். நம்ம வீடுகள்ல என்ன செஞ்சிருக்கிறோம், பிள்ளைகளுக்கு டிசிப்ளின் கத்து கொடுக்குறோம். என்ன மாதிரி டிசிப்ளின், தகப்பன் குடிச்சத தன் பொண்ணுக்கு கொடுக்குறோம், பையனுக்கு கொடுக்குறான்னு சொன்னா அவன் என்ன செய்வான், நான் குடிக்க மாட்டேன். ஒரு தம்பி குடிச்சத, ஒரு தம்பி கடிச்சு வச்ச ஒரு பொருளை சரி பிரச்சனை, அவன் கடிச்சு நீ வந்து கடிச்சுக்கணும்னா அது எப்படி சாப்பிடுறது, அது எச்சி இல்ல, அது பாருங்க அது எச்சி இல்லைன்றாங்க. நபியல் நாயகம் செல்லல்லாஹு அலைஹி எப்படி இருந்திருக்காங்க, எச்சியை வாங்கி சாப்பிட்டதுனால தான் மனைவிமாருடைய உள்ளத்துல அப்படி ஒரு அன்பு பிரிட்டு வந்தது. பொருளாதாரத்தை ரொம்ப அள்ளி கொண்டு போட்டாங்களா, பெரிய மான மாளிகையில கட்டி கொடுத்துட்டாங்களா, நாம செய்யற மாதிரி வீட்டுல இன்னைக்கு ஒண்ணி கட்டியா வந்து நம்ம என்ன செய்யறோம், தனி கட்டையா இருக்கிறோம். எதுக்கு, என் புள்ள குட்டி நல்லா இருக்கணும், மனைவி மக்கள் நல்லா இருக்கணும், வீடு கட்டி கொடுத்துருக்குறோம். அந்த வீட்டை பார்த்த பிரமிச்சு போயிடுவோம். இங்க ஒரு சின்ன அறையில என்ன செய்வோம், கட்டு வந்த என்னது மூட்டை பூச்சியோட வாழ்ந்துட்டு இருப்போம். நாம குடும்பம் நடத்துறோம் மூட்டை பூச்சியோட, அவங்க நல்லா வாழ்றாங்க. என்ன காரணம், அவன் இவ்வளவு செஞ்சு கூட அன்பு இருக்கா, நாம எதிர்பார்க்கிற பாசம் இருக்கா. வர ஊருக்கு போயிட்டு ஒரு மாசம் எப்ப போறீங்க, அடுத்து எப்ப அடைஞ்சு எப்ப நம்ம என்ன செய்வோம், இந்த அடுத்த வாரத்துல எப்போ போயிருவோம், டிக்கெட் போட்டு வந்துடுறோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி எப்படி இருந்திருக்காங்க பாருங்க, அன்பு பாசம் விழுந்ததுக்கு காரணம் அந்த மாதிரி அன்னோன்யமாக இருந்தார்கள். இன்னைக்கு இது ஒரு தட்டில் உட்காந்து சாப்பிடுறது எங்கே ஒரு இடத்துல நடக்குது, பல வீடுகளில் நடக்கிறது இல்லை. பொண்ணுக்கு தனி பிளேட்டு, பையனுக்கு தனி பிளேட்டு, அந்த பிளேட்டு தான் அவர் சாப்பிடுவாரு. அப்போ பொண்ணுடைய பிளேட்டை தகப்ப எடுத்துக்கிட்டான்னா அவ்வளோதான், மனைவியுடைய பிளேட்டை தகப்ப எடுத்துக்கிட்டா முடிஞ்சு போச்சு. பெரிய பிரச்சனை சில வீடுகளில் கேட்டா டிசிப்ளினா இருக்கும், சில விஷயங்கள் இருக்கணும், இதுல இருக்கக்கூடாது. இது என்ன ஆகும்,
என் பொண்ணுதான், அந்த அன்பு எனக்கு இருக்கா, எனக்கு இல்ல அவனுக்கு, என்னுடைய மகன் தான், எனக்கு கிடையாது அவனுக்கு கிடையாது. ஏன் அட நான் சாப்பிட்டு அவன் சாப்பிட மாட்டேன், அவன் சாப்பிட்டு நான் சாப்பிடும், என்னை அன்புறோம். இப்படி ஒரு சொல்ல வெளியே சொல்லாத ஒரு பிணக்கு ஒவ்வொருத்தருடைய மனதுகளையும் இருக்கு. இருந்ததுனாலதான் செய்து அதை காட்ட முடியல. ஒரு நேரம் இருந்தது ஒரே தட்டில் சாப்பிடக்கூடியவர்களாக, தகப்பு வந்து பிசைஞ்சு வைக்கக்கூடிய தயிர் சாதங்களை விரும்பி சாப்பிட்ட பிள்ளைகள் எத்தனையோ பேர், தகப்பு பிசைஞ்சு வைக்கக்கூடிய தயிர் சாதங்களை ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி விரும்பி சாப்பிட்ட பிள்ளைகள் எத்தனையோ பேர், இன்றைக்கு கையில வச்சா தூக்கி போட்டு அழகக்கூடிய பிள்ளைகளை தான் இன்னைக்கு நம்ம வளர்த்து வச்சிருக்கோம். கேட்டா இன்னைக்கு நவீன நாகரீகம் யுகங்கள் சொல்லி, அதனால பண்பு பாசம் எல்லாம் குறைந்து விட்டது. ஏன் ஒண்ணு நடுத்தர விட்டுட்டு முதியோர்களுக்கு போன சொல்றான், நாம செய்யக்கூடிய அந்த நடவடிக்கை தான் நாம எப்படி நடக்கிறோம் அதே விட அதோட கூடுதலா நடக்கிற பிள்ளைங்க. கெட்ட விஷயங்கள் நம்மிடத்துல எவ்வளவு இருக்கோ அதை விட கூடுதலாக நம்ம பார்த்துக்கிறப்ப நம்ம பார்த்தோம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியோட ரொம்ப அன்னோன்யமாக வாழ்ந்திருக்கிறாங்க. மாதவிடாய் ஏற்படுகிற நேரத்துல என்ன செய்வோம்னா, பள்ளியில இருந்து ஏத்திக்கா விருந்து கொண்டே தலையை நீட்டுவாங்க. ஆயிஷா நாயகி தண்ணி போட்டு என்ன செய்வாங்க, தலையை கழுவி விடுவாங்க. தலையை கழுவி விடக்கூடியவர்களா இருந்தாங்க. எந்த அளவுக்கு அந்த பாசம் கூடும் பாருங்க, நமக்கு வெளியில பார்க்க தெரியாது. ஒரு கணவனும் மனைவி அவங்களுக்குள்ள நடந்து வச்சீங்களேன், அன்பு பாசம் நிறைய கூடும். இன்னைக்கு எத்தனை பேர் நம்முடைய ஒரு என்னுடைய கணவனா இருக்கிறா, சரி ஒரு நாள் தலைவாரி விட்டுருக்குறோமா. ஒரு காலம் இருந்தது கணவன் வெளியே போனான்னு அவசரமா ஒரு தலைவாடி தலைவாரி விடக்கூடியவளா மனைவி தான் இருந்தா, அவனுக்கு கொஞ்சம் லைட்டர் இருந்து போடுறது தட்டி விடக்கூடிய மனைவி தான் இருந்தாங்க. இன்றைக்கு மனைவிடத்துல இந்த நிலை இல்ல, கணவன எதிர்பார்க்கவே கிடையாது அப்படின்னு அப்படி ரெண்டு முடிய தூக்கி வச்சுட்டு அதுதான் இருக்கணும்ட்டு அவங்க போறாங்க. அன்றைக்கு சட்ட அணியர் இருந்து பேண்ட் அணியர் சரி ஒண்ணு பத்து இருபது வருடத்துக்கு முன்னாடி கணவன் இப்படித்தான் இருக்கணும் இப்படிலாம் இருக்கணும்னு நினைச்சு சட்டையில இருந்து எல்லாம் எடுத்து கொடுக்கணும். இன்னைக்கு அப்படி இல்ல, உனக்குள்ள கபடு இருக்கு, நீ போய் எடுத்துக்கோ, நீயே எடுத்துக்கோ, நீயே பிடிச்சுக்கோ, நீயே போய்க்கோ. என்னப்பா வசதி வாய்ப்புகளுங்க, என்ன ரெண்டு பெட்ரூம் இல்ல அவ்வளவுதான், காலப்போவில் அதுவும் வந்துடும். கணவன் நீ அங்க, நான் மனைவி இங்க, அதுவும் சில வீடுகள் இருக்கு, பெரிய பெரிய வசதி வாய்ப்பு உள்ள வீடுகள் இருந்து கணவன் அந்த பெட்ரூம்ல, மனைவி இந்த பெட்ரூம்ல, என்னையா நடக்குது? இப்படியான வாழ்க்கையை தான் இன்றைக்கு வாழக்கூடிய, அதனால அன்பு குறைந்து விட்டது. பிரச்சனைகள் அதிகமாகுதுன்னு சொன்னா சொல்ல முடியாத காரணங்களால பிரச்சனை அதிகம். சமைக்கிற அதனால பிரச்சனையா, சாப்பாடு அதனால பிரச்சனையா, அதெல்லாம் கிடையாது. பிரச்சனைகள் புரிந்துணர்வுக்கு குறைவாக இருக்கிறது, புரிந்து கொள்வது கிடையாது. இந்த நேரத்தில் என் மனைவிக்கு தேவைன்னு நினைக்கிறது கிடையாது. ஆயிஷா நாயகி அவர்கள் மாதவிடாய் நேரத்தில் இருக்கும் போது எல்லா வேலைகளும் செய்வாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களோட பேசுவாங்க, அவங்கள கட்டி கூட செய்வாங்க. அந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா நாயகி சொல்றாங்க, மாதவிடாய் இருக்கும் நேரத்துல என்னை கட்டி அழைத்துக் கொள்வார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். இன்னைக்கு வந்து ஏன் அது வெறுக்கக்கூடிய ஒரு நேரம், ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை நிச்சயமா வெறுக்கக்கூடியதா இருக்கும், ஏன்னா இது அப்படின்னு. அந்த நேரத்தில் அவளை விரும்பக்கூடியதாக இருந்தா ஒண்ணும் கிடையாது. ஒரு தலைவலி வந்தது ஒரு ஆணுக்கு, ஒரு பெண் துடிக்கக்கூடிய துடிய பாத்துருக்கீங்களா வீட்டுல, அருவா என்ன வேணும், அது வேணும், டீ வேணுமா, எல்லாம் எல்லாம் வந்துடும். நம்ம போய் நின்னோம்னா நாலு மணி நேரம் ஆகும் இதெல்லாம் செய்யணும்னா, ஆனா அவங்க பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு பத்து நிமிஷம்ல அப்படியே வந்து ஒரு தைலத்தை தலைவிடும், அவங்களால முடிஞ்சது. அதுக்கப்புறம் இது யோசிச்சு அவங்க கஷாயம் போட்டு கொடுத்துருவா, போட்டு போட்டு கொடுத்துருவோம், அப்ப இன்னைக்கு ஒரு காஃபி போடு, காஃபி இல்லையா வேற ஏதாவது பொறிச்சு கொடுக்குவா, இது சாப்பிடுறீங்களா, அது சாப்பிடுறீங்களா, கொஞ்சம் தலை அமைக்க விடுறாங்க. டக்குன்னு வந்து கையை துக்க அமைக்க அமைக்க விடுற ஆரம்பிச்சுவாங்க. அந்த தலைவலி அப்படியே போயிடும். அவங்க டீ போடுறதுக்கு ரெடியானாங்க பாருங்க, அது அப்படியே போயிடும். இல்லம்மா சரியாயிடுச்சு, சரியாயிடுச்சா, சரியாயிடுச்சா அப்படின்னு அதே அவப்படுத்தினா வச்சுங்களேன். இருந்து வரான் சனியன் இப்பதான் தலைவலி உட்காந்துருவாரு. சில பேர் எப்பவுமே தலைவலி இருப்பாங்க, அவங்க இதுல வந்துட மாட்டாங்க. சில நேரங்கள்ல சில பெண்களுக்கு அவங்க எப்படி நம்ம முகத்தை பார்த்தோம் புரிந்து கொள்வாங்க, அன்பு என்பது முகத்தை பார்த்தோம் தெரிஞ்சிடும். பிள்ளைங்க ஓடி வந்து தகப்பன வந்து கட்டி அடிக்குதா இல்லையா, என்ன காரணம், அந்த அன்பு தான் பார்த்து ஓடி வருது. இப்ப கணவன் பார்த்த உடனே என்னங்க எதுவும் பிரச்சனையா, என்ன ரொம்ப டல்லா இருக்கீங்களா, கணவன் எப்பவுமே வர மாதிரி இல்லையே, முகத்தை பார்த்து என்ன செய்வாங்க, நம்மை பற்றி கணிக்கக்கூடியவர்களா பெண்கள் இருக்கிறாங்க. நம்ம அவங்க வாயை திறந்து சொல்லணும், எனக்கு வயிற்று வலிக்குது, இன்னைக்கு புள்ள நான் சாப்பிடல, எனக்கு முடியவே இல்லை, அப்படியா அவங்களாக ஓடி போயிட்டு அந்த ஒரு மனப்பக்குவத்திற்கு
பெண்களை ரெடி பண்றது ஆண்களுடைய வேலை தான். நாம சரியில்லைன்னு சொன்னா பெண்கள் ரெடி ஆக மாட்டாங்க. அல்லாஹ்விடத்தில் இப்படி நடந்திருக்கிறாங்க பாருங்க. வீடுகள்ல இருக்கிற நேரத்துல குடும்ப வேலைகளை அல்லாஹ்விடத்தில் பற்றி கேட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல இருந்தா எல்லாருக்கும் என்ன செய்வாங்க? ஒரு ஆட்சியாளர் இல்லையா, ஒரு பெரிய மன்னர், அவர் வீட்டுல இருக்கிறத அவ உருவம் நினைக்கணும் நம்ம எல்லாம். அவ வீட்டுல இருந்தா என்னதான் செய்வாரு அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்ட உடனே ஆயிஷா நாயகி சொல்றாங்க, அவங்க எங்களுடைய வீட்டுல உள்ள வேலைகள் இருக்கு இல்லையா, அந்த சின்ன சின்ன வேலைகளை செய்வார்கள். வாங்கு சொல்லப்பட்ட என்று சொன்னால் உடனே ஒழுங்கு செய்து விட்டு துணைக்கு போயிருவாங்க. இன்னொரு அரிசியில் வருகிறது, அவங்க தன்னுடைய துணிகள் எல்லாம் அதுல கிழிஞ்சு, சில பொட்டு துணி அன்னைக்கு இருந்த நிலைமை தான், பொட்டு துணி எல்லாம் வச்சு கிழிச்சு நினைச்சா அதை கிழிஞ்சு இருக்கும், தச்சுக்கிட்டு உட்காந்து அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. செருப்பு விருப்பு அறுந்து போயிருக்கும், அதெல்லாம் உட்காந்து அவங்களே என்ன செய்வாங்க, தைத்து கொண்டு இருப்பார்கள். இன்னைக்கு நம்ம அந்த நிலையில் இருக்கிறோமா? வீட்டுல சில வீடுகள் என்ன ஆயிரும், அம்மா இன்னைக்கு வேலை செஞ்சா டெய்லி சொல்லிடுவாங்களோ, அம்மா இன்னைக்கு வேலை செஞ்சா டெய்லி. சில குடும்பங்கள் அப்படி இருக்கு, இவன் டெய்லி வேலை வாங்கி சாவடிச்சிடணும்ட்டு புரிந்துணர்வு கம்மி, அவ்வளவுதான். அந்த அன்பு பாசம் வச்சுங்களேன், நமக்காக மலையை தூக்கி வச்சு தலையில கொண்டு போக முடியும்னா அந்த பொண்ணு கொண்டு போவான். ஒரு கணவனுக்காக அந்த மனைவி என்ன செய்வா, அதை தாங்கிக்கிறாளா இல்லையா? நாம என்ன செய்யறோம், ஒண்ணும் செய்யல. நம்மள்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு சின்னதான ஒரு அன்புக்காக தாயை விட்டுட்டு வந்துடுறா, தந்தையை விட்டுட்டு வந்துடுறா, அண்ணன் தம்பி சொந்த வந்தோம் எல்லாத்தையும் விட்டுட்டு யாரோ ஒருத்தவங்க மாதிரி பார்க்க போகத்தானே செய்யறாங்க பெண்கள். அப்ப இதைத்தான் அல்லாஹ்விடத்தில் செல்லலாம் அழகா செஞ்சிருக்காங்க. தன்னுடைய மனைவியோட இருக்கும் வீட்டுல இருக்கும் சின்ன சின்ன வேலைகள் செஞ்சிருக்காங்க. இது அவங்களை நினைவுபடுத்தும். என் புருஷனா சும்மா இருக்க மாட்டாருங்க, அவர் ஒரு தங்கங்க. இன்னைக்கு நம்ம ஆண்கள் போய் கொஞ்சம் சரி பிரச்சனை இல்லை, இன்னைக்கு முடியல கொஞ்சம் சமைச்சிருங்கன்னு விட்டாங்க வச்சுக்கலாம், இன்னைக்கு பெண்கள் விட மாட்டாங்க. ஐயோ வேணாம் வேணாம் நீங்க இருக்கு, இது என்னது, இது பாசமான பாசம் கிடையாது. இவன் போனான்னு சொன்னா எல்லா பாத்திரத்தையும் எடுத்து போட்டு சமைக்கிறேன், எல்லாத்தையும் கீழே போட்டு எல்லாத்தையும் குடிச்சு வைக்கணும். இன்னைக்கு ஆண்கள் போய் என்னன்னா கிச்சன்ல எப்படி இருக்கும், கிளீனா இருக்கா, எல்லாத்தையும் அழுக்காக்கி அதை எடுத்து ஒரு அரிசியே பண்றதுக்கு, அதுல இதை எடுத்து இதுல எடுத்து எல்லாமே நாளைக்கு அவங்களுக்கு டபுள் வேலை. அதுக்கு நீங்க ஒண்ணு செய்யணும், நானே பாத்துக்கிறேன். இந்த மாதிரி வந்துடுறாங்க அவங்க. இந்த மாதிரி நிலைகள் தான் இன்றைக்கு நம்முடைய குடும்பங்கள்ல இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரிடம் இருந்து நமக்கு பெற வேண்டிய படிப்பினைகள் நிறைய இருக்கே, அல்லாஹ்வுக்கு அந்த மாதிரி நடந்து இருக்கிறாங்க. சின்ன சின்ன வேலைகளை கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்காங்க. அவங்களுடைய பொறுமை, மனைவிமார்களிடத்துல எந்த அளவுக்கு அவங்க பொறுமை காத்திருக்காங்கன்னா, 11 மனைவிமார்கள் இருந்தாங்க ஒரு கட்டத்துல வீட்டுக்குள்ள இருந்து கொண்டு நினைச்சாங்க, எல்லாரும் அதிகமான செலவுக்கு காசு கொடுங்கன்னு சொல்லி சண்டை போடுறாங்க. அந்த சண்டையுடைய சத்தம் கடுமையா இருக்கு, அவங்க ஒண்ணும் பண்ண முடியல. அல்லாஹ்வுக்கு அமீரோ நம்மளால செப்பையே ஒரு சாத்து சாத்தி ஒரு உத்தவில ஒருத்திய சாத்தி நான் போதும் நினைச்சிருக்கோம். கூட்டத்தை அப்படிதானே தலைவனா இருக்கோம், ஒருத்திய சாத்தி நான் ஒருத்தன் அடிச்சா போதும் நபிகள்ாயகத்துடைய சத்தங்களுக்கு மேலாக சத்தம் கடுமையா இருக்கு. அந்த உமர் தட்டிட்டு பலமா இஷ்டாவது உமர் வந்து அனுமதி கேட்கிறார், உள்ள வரலாமான்ட்டு உமர் வந்து அனுமதியை கேட்ட உடனே இந்த பெண்கள் டக்குன்னு ஹிஜாப் அணிந்து கொண்டு அப்படின்னு மூல மூலம் அப்படி நின்றுறாங்க. அப்படியே ஒரு விசத்தம் ஆயிடுறாங்க. உள்ள வந்தோடனே அல்லாவுடைய தூதருக்கு பயங்கர சிரிப்பு, சிரிச்ச உடனே என்ன அப்படி சொல்றாங்க, அல்லாஹ் அல்லாஹு சன்னக்க உங்களை அல்லாஹ் வாழ்நாள் முழுக்கவே இருந்து சிரிப்போட இதே மாதிரி நிலையில வைத்திருக்கட்டும், ஆனா என்னன்னு தெரிஞ்ச நானும் சிரிப்போம்ல அல்லாஹ்வுடைய தூதரே அந்த அகப்னி அந்த பெண்கள் எல்லாம் பயப்படுவதற்கு நீங்கள் தான் தகுதியானவர்கள் என்று சொல்லி அந்த பெண்களை பார்த்து சொல்கிறார்கள். அஹப்னனி வலா தஹப்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு பயப்படாமல் அவருக்கு அமைதியா இருக்காம எனக்கு அங்க அமைதியா இருக்கிறீங்களா கேட்கிறாங்க. உடனே அந்த பெண்கள் சொல்றாங்க, ஆமா நீங்க பயங்கரமான ஆளாச்சே, கடுமையான சித்தம் கடுமை சித்தம் கொண்டவரு, கடுமையா பேசுவீங்க அப்படின்றாங்க. பேசின உடனே உமர் உடனே அல்லாஹ்வுடைய பேசுறாங்க, ஆமா ஆமா பாட்டி கொஞ்சம் இதான் நீங்க ஒரு தெருவுல போனீங்கன்னா சைத்தான செய்வான், அது வேற இன்னொரு தெருவு ஓடிடுவான் அப்படின்னு அவர் வீரத்தை பத்தி சொல்றாங்க. அந்த சம்பவத்துல பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு நிதானமா இருந்திருக்காங்க.
ஒரே ஒரு மனைவி நம்ம வீட்டுல இருப்பாங்க, அவங்க கொஞ்சம் என்னடி எப்ப பார்த்தாலும் கேட்டுட்டே இருக்கு, அடிக்க ஆரம்பிச்சிருவோம், கைய நீட்டி அடிக்கிறோம். சில வீடுகள்ல ரொம்ப கேவலம். அல்லாஹ் என்ன செய்யறான், பெண்கள் வந்து தவறு இழைத்து விட்டார்கள் சொன்னால் அவங்களை வந்து அடிங்கன்னா அடிக்கிற பிரச்சனை கொண்டு வரும். அப்ப இந்த மாதிரி என்ன அடிக்கக்கூடிய ஒரு காட்சி நம்ம பாக்குறோம். ஆனா அல்லாஹ் அப்படி சொல்லுவாங்க, அமைதியா இருக்கான், என்ன ஒண்ணு சொல்லவே சிரித்து கொண்டு விசாரங்க, அவன் தேவை முறையிடுகிறார்கள். உடனே அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கிறான், நபியே இந்த மக்களுக்கு நீங்க அந்த மனைமார்களுக்கு சொல்லிவிடுங்கள், அவர்களுக்கு இந்த உலக மாசை, உலக மோகம், இந்த ஜீனத் உலகத்துடைய அலங்காரங்கள் தான் தேவை என்று சொன்னால் அவர்களை அழகான முறையில் அழைத்து சராகன் ஜமீலா அழகிய முறையில் அவங்க விவாகரத்து செஞ்சிருங்க, அனுப்பி விட்டுருங்க, ஒரு செட்டில்மெண்ட் கொடுத்து என்னால் வந்து நிறைய செலவு பண்ண முடியாது, என்னுடைய நிலைமை இதுதான் சொல்லி அவங்களை அனுப்பி விட்டுருங்கன்னு அல்லாஹ் சொன்ன உடனே ஒவ்வொருத்தவங்களும் கூப்பிட்டு சொல்றாங்க, ஆயிஷா நாய் கூப்பிட்டு நீ வந்து கொஞ்சம் தொகை வாங்கிட்டு நீ கிளம்புங்க அப்படின்னா, ஐயோ எனக்கு அந்த மாதிரி ஒன்னும் ஆசையே கிடையாது, எனக்கு மறுமை வாழ்க்கை தான் தேவை, நான் உங்களோட தான் இருப்பேன், எனக்கு இந்த உலக வாழ்க்கை தேவையில்லைன்றான். எல்லா மனைவிகளும் அப்படியே சொல்றாங்க, சொல்ல முடியும் அப்படி விடியா நீ போன போயிட்டு தொலையா அப்படின்னு உடனே எடுத்திருந்த விவகாரத்து நோட்டீஸ் தான். இப்படி நம்ம வாய திறந்தா என்ன செய்யும், நீ தேவை கிடையாது இதைத்தான் நான் சொல்ல நினைச்சு நீயே சொல்லிட்டப்பா, நம்ம சொல்லுவோமா எவ்வளவு நீ நிறைய கேட்டுட்டு இருக்க, நீ போயிருவா அப்படின்னு நினைச்சோம், உன்னோட வாயத்துக்கு போய் நான் வீட்டுல போய் எங்க அப்பாவோட அப்படின்னு நினைச்சு போய், ஏன் நம்மள்கிட்ட அன்பு கூடும், நீ போவாங்க பொருளாதார பிரச்சனைனால நம்மள கொண்டு விளையாட்டு குறைச்சிருக்காங்க. உண்மையிலேயே நம்மகிட்ட நம்ம மீது உள்ள அன்பு பாசம் அதிகமாக இருந்தால் அதை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் அவங்களோ அதை கொடுக்கக்கூடிய நிலையில் அதை நாம எதிர்பார்க்க நாம இருந்தா தேவைக்கு போக ஊருக்கு போயிட்டு இருக்கோமா இல்லையா, ஐயோ தேவை முடிஞ்சு ஊருக்கு போயிடலாமா இல்லையா, போகல ஏன் போல நிறைய தேவைன்னு நினைக்கிறோம், வீடு வேணும் வாசல் வேணும் அது வேணும் செய்யணும் ஆசையோ சுத்திக்கிட்டே போகுது. ஆனா நபியல் நாயகம் பாருங்க அந்த நேரத்துல கூட அவங்க மீது ஆயிஷா மீது அவதூறு சொல்லப்படுகிறது, அவதூறு சொன்னா நம்மளும் அடிச்சு துரத்தி விடுவோம், ஊரே பேசுது, ஒரு பிரயாணத்துக்கு போறாங்க போயிட்டு ஒரு போர்க்களத்துக்கு முடிஞ்சு திரும்பி வரும்போது சம்பவம் தெரிஞ்சிருக்கும், அப்ப அவதூறு பிரச்சாரங்கள் வந்து சொல்லப்படுகிறது. ஆயிஷா நாயகி வந்த உடனே சார் வீட்டுல படுத்துறாங்க, அவங்க ஒண்ணும் தெரியல, ஒரு மாசம் ஆன உடனே வெளியே போறாங்க, போகும்போது சார் மிஸ்தா உடைய தாயாட்ட பேசுறாங்க, பேசும்போது உங்க மேல இவ்வளவுதான் பேசியிருக்காங்க மிஸ்தா நாசமா போட்டுறாங்க, பெண்கள்ங்க எனக்கு உடம்பு சரியில்லைன்ற அந்த காலத்துல ரொம்ப பரிவு காட்டுவாங்க, அப்படி இல்லவே இல்லை, என்னம்மா நல்லா இருக்கியா சாப்பிட்டியா இப்படி இருந்தேன், இதுவே எனக்கு ஒரு பெரிய சங்கடமா இருந்தது, ஆனா அவங்களுக்கு தெரியல ஒரு மாத காலம் தெரியல, ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் நடக்கூடிய அந்த ரியாக்ஷன் இல்ல, அத ஏன் உடம்பு சரியில்லைன்னா எதிர்பார்ப்பாங்க, மனைவிக்கு உடம்பு சரியில்லையா கணவனுடைய அந்த ஆக்ஷன் உனக்கு அது கொடுத்தாரு அதுலயே சந்தோஷப்பட்டு போயிடும், என் புருஷமா யாருமே கிடையாதுவான், ஆனா அதை செய்யணுமா அல்லாஹ்வுடைய தூதர் செய்திருக்கிறாங்க, ஒரு கட்டத்துல என்ன செய்யறாங்க விடும் போது யதார்த்தத்தை விடவும் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஏதோ பெரிய மாற்றம் இருக்கு என்னன்னு தெரியாது, அவங்களும் நோய்வாயில் இருக்கிறதால ஒண்ணும் தெரியல, இதை தெரிஞ்சவனுதான் அவங்க பாக்குறாங்க, ஓஹோ இந்த பிரச்சனை மனுஷனுக்குள்ள போனதுனாலதான் அவங்க நினைப்பாங்க, இந்த பிரச்சனை இந்த மனிதனுடைய உள்ளத்துல போய் குத்துனதுனாலதான் இதை வச்சுட்டு இருந்தாலும் பேசலையோ அப்படின்னு அப்பதான் அவங்களுக்கு தெரியுது, அப்ப என்ன செய்ய தாயார் வீட்டுக்கு நான் போறேன் அனுமதியை கொடுங்க அவங்களும் அங்க போறேன், போனதுக்கு பிறகு கூட அல்லாஹ்வுடைய அமைதியா தான் இருக்கிறாங்க, கோபப்பட முடியல அல்லாஹ்வுடைய தூதருக்கும், ஆனால் எவ்வளவு அன்பு செலுத்துறவங்க
அதனாலதான் ஊர்கள் இருக்கும் போது இது மாதிரியான பலாய்க்கான பிரச்சனைகள் வராத அளவுக்கு பார்த்துக்கணும். சந்தேகம் என்பது நாம செய்யக்கூடிய செயல் அமைஞ்சிட கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் மனைவி கூட்டு போறாங்க, ரெண்டு சஹாபாக்கள் பேசிட்டு இருக்காங்க, சொல்றாங்கப்பா இது என்னுடைய மனைவி தான். அல்லாஹ்வுடைய தூதர் நான் ஒன்னு கேட்கலையே, நீ கேட்கல, போனவன யாரோ ஒருத்தர் போனாரே நீ சொல்லிட கூடாதுப்பா அப்படின்னு அந்த சந்தேகத்துடைய வாசல்களை அடைச்சாங்களா இல்லையா? மனை மக்களை விட்டு நம்ம இங்க இருக்கிறோம், வீட்டுல நம்ம தம்பி இருப்பாங்கள, அவன் சித்தப்பா மாமன் வருவான், பெரியப்பா வருவான், எல்லாரும் அண்ணங்களானே எல்லா தம்பிங்களானு சொன்ன ஜி எங்களுக்கு தலாக்கு வாங்கி தர முடியுமா? எப்படி ஏன் வாங்கி தரணும்? அவன் வந்துட்டு அவன் சித்தப்பா பையன் வரான், எப்பயும் அவங்களோட பேசிக்கிட்டே இருக்காங்க. ஏன் முதல்ல பேசும்போது தெரியலையா? முதல்ல பேசும்போது கண்டிச்சிருக்கலாமா இல்லையா? இது எல்லாருக்கும் வரும். பெண்கள் இதுல கவனமா இருக்கணும். என் புருஷன் கொஞ்சம் ஃப்ரீயா தானே, எது வரைக்கும் விடுவாரு? அவருக்கு மனசுல பட்டுடுச்சுன்னா விட்டார்தான், உங்களையே சேர்த்து விட்டுருவார். மனசுல படாத அளவுக்கு நம்ம நடந்து கொள்ளணும். அன்னை ஆயிஷா நாயகி தவறு கிடையாது, ஆனால் பொய் பிரச்சாரங்கள் வெளியே பரவிடுச்சு. அதுக்கு அவருக்கு பதில் சொல்ல தெரியல, என்ன ஆன்சர் யாருக்கும் தெரியல. அப்ப இப்படி வந்து அல்லாஹ்வுக்கு வந்து வீட்டுல சொல்றாங்க, ஆயிஷாவே நீ ஏதாவது தப்பு இப்ப செஞ்சு சொன்ன நீ வந்து அல்லாட்ட மன்னிப்பு கேட்டுக்குமா? நீ தப்பு செய்யணும்னு சொன்னா அல்லாஹ் என்ன செய்வோம், குற்றமற்றவளாக நிரூபிப்பான் அப்படின்னா. ஆயிஷா நாயகி அழுது மூணு நாள் நாள் அழுகுறாங்க, கண்ணீர் நின்று விட்டது, இதுக்கு போற தண்ணீரே கிடையாது அளவுக்கு ஆகிவிட்டது. ஏன் இந்த மனுஷனுடைய உள்ளத்துல இவ்வளவு பெரிய ஒரு சந்தேகம் வந்து இருந்திருக்கு? அது எல்லாருக்கும் இருக்கும். அல்லாஹ் தெளிவுபடுத்தினாலே வேற வழி இல்லையே. அவ பெண்கள் சந்தேகப்படாத அளவுக்கு நடக்கணும் என்பதே அந்த பாடம். ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அப்படியே முகத்தை திருப்பி கொண்டு அதுவும் படுத்துக்கிறாங்க, என்னடா இந்த இப்படி பண்ணிட்டாரு, வேற வழியே இல்லை. அப்ப அவங்க ஒரு வசனத்தை சொல்றாங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து தொலைஞ்சு போயிட்டு அந்த பிள்ளைங்க எல்லாம் கூட்டு போயிட்டு தொலைச்சிட்டு வந்துடுறாங்க. வரும்போது இப்படி ஆயிடுச்சு, அதை பிடிச்சது இது பிடிச்சது, ஒரு நரி வந்து கொண்டுட்டு சொல்லுவாங்க. உண்மை தெரியாதனால அவர் சொல்லுவார், எனக்கு வந்து என்னுடைய இறைவன் என்ன செய்வான், அவர் உண்மையை தெளிவுபடுத்துவான், அது வரைக்கும் நான் பொறுமையா தான் இருக்கேன், சப்ரன் ஜமீல் அழகான பொறுமையை நான் மேற்கொள்கிறேன். அதை உதாரணமா காட்டி அப்ப சொல்றாங்க, எனக்கு குர்ஆன்ல நிறைய தெரியாது ஆனாலும் இது தெரியும்ல, அப்ப என்னுடைய பொறுமையை நான் காத்துக்க, அதுதான் எனக்கு இப்ப உதாரணம், வேற வழியே கிடையாது. என் இறைவனாகவே சொன்னாலே தவிர, ஏன் சஹாபாக்கள்ல பல பேர் சொல்றாங்க, நபிகளாயத்துடைய மனைவிமார்களே பல பேர் சொல்வதாக அன்னை ஆயிஷா நாயகியுடைய தன் தாயார் சொல்றாங்க. என்ன மாப்பிள்ள பேசுறாங்கன்னு சொன்னா, சக்காலத்தினத்துல இந்த மாதிரி இருக்குதாமா செய்யும், நம்ம தான் கவனமா இருந்துக்கணும். அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிகவும் விருப்பமான நெருக்கத்துல ஒரு அழகான ஒரு மனைவி, நீ நம்ம தான் கவனமா இருந்திருக்கணும். இதை பொருட்படுத்தாத விடு, நடந்து போய் என்ன பண்ண முடியும், பொறுமையா இருக்கிறாங்க. அந்த நேரத்துல அல்லாஹ் என்ன செய்யணும், ஒரு வசனத்தையும் இறக்கான், இன்னல்லதீன ஜாஉ பில் உஃப்கி உஸ்வதும் மின்கும், இந்த அவதூரை கொண்டு வந்தவர்கள் உங்கள ஒரு சாரா, இது அவதூறு பண்ணல, இது அவதூறான ஒரு விஷயம் சொல்லி தெளிவுபடுத்திட்டு அவங்க சாட்டி அடி கொடுங்க, அது கொடுங்க சட்டத்தை இறக்கான். அப்பதான் நபிகள் நாயகத்துக்கு என்ன செய்யுது, அப்பான ஒரு திருப்தி வருது. ஏன் சந்தேகங்கள் நம்ம விட்டு வைக்கணும். அல்லாஹ் நமக்கு ரொம்ப வசதியா இருக்கும் இறக்குமான், அப்ப நம்ம கவனமா இருக்கணும். ஆண்களாக இருந்தாலும் அது என் கூட வேலை செஞ்ச பொண்ணுதான், அது இப்படித்தான், அது என் சொந்தக்காரி பொண்ணுதான், நாங்கெல்லாம் சின்ன வயசுலயே நல்லா கட்டி பிடிச்சி விளையாடுவோம், வீட்டுல வந்து தனியா இருந்தீங்க, சந்தேகம் வந்துச்சுன்னா அதை தெளிவுபடுத்துவது கேமரா தெடுத்து, நீ கேமரா இருந்தா தெளிவுபடுத்திக்கிறவர் உள்ள வந்து 8 மணிக்கு இந்த உட்காந்து ரெண்டு பேரும் பேசணும், இந்த மார்க்கெட்ல தட ரெண்டு பேரும் உட்காந்து பேசுறது, இந்த மாதிரி பெண்கள் செய்தா இங்க இருக்கும் போது யாரா ஒருத்தவங்க வந்து கிண்டி விட்டா போதும் முடிஞ்சு போச்சு, நீ வேண்டவே வேண்டாம் சொல்லிடுவாங்க. இல்லையே அந்த பிளவுகள், அந்த பிரிவுகள், அந்த கேப் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிடும். அப்ப அல்லாவுடைய தூதரிக்கு ஏற்பட்டிருக்கு எவ்வளவு பாசத்தோடு இருந்தாங்க, அவங்க உள்ளத்தே ஏற்பட்டிருக்கு, இருந்தாலும் மனை விஷயங்கள்ல பொறுமையா இருந்திருக்காங்க. நீ பாவம் இப்ப தேடிக்கோதான் சொன்னாங்க, வேற ஏதாவது வார்த்தையில சொன்னாங்களா, இப்போ இப்போ நீ தேவையில்லை சொன்னாங்களா, சொல்லவே கிடையாது. ஆக மனைவியிடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு அன்போடு இருந்திருக்காங்க. தேன் குடிச்சிட்டு வரக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா இருந்து தேன் குடிச்சிட்டு வருவாங்க, ஹஃப்ஸா ரலியல்லாஹு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரெண்டு பேரும் சேர்ந்து, இது என்ன பார்த்தா நம்ம ஆயிஷா நாயகி அல்லாஹ்வுடைய ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கு ஒரு பொறாமை பாருங்க, அது அவங்க வீட்டுல போய் தேன் குடிச்சு போறது, நம்ம போய் நம்ம அக்கா தங்கச்சி வீட்டுல சாப்பிட்டுட்டோம்னு சொன்னா மனைவி போவோம் பிச்சைக்கார மாதிரி சாப்பிடுறாங்க, எப்படி சாப்பிடுறாங்க, என்ன என்னப்பான்னு கேட்டா அக்கா சமைச்சது நல்லாவே இருக்கா அப்படி வச்சுங்க, எங்கிருந்தோ அவங்க போறோம் அக்கா தானே சொல்லி வச்சுவோம், குறை சொல்லாம சாப்பிட்டு வச்சுங்களேன், சாப்பிட்டோன்னு பிச்சைக்காரன் எப்படி சாப்பிட்டு என்ன செய்வாங்க, சில வீடுகளில் ஒரு கேவலம் பேசுறது இருக்கு, சாப்பாடே கிடையாது, அவங்க போடுறதே கிடையாது, நீ எப்படி சாப்பிட்டாங்க அப்படின்னு சண்டை எல்லாம் வந்துடும். இதெல்லாம் குடும்ப பிரச்சனை வருது பாருங்க,
அந்த நேரத்துல பார்த்தா தெரியும், பொட்டாட்டி இப்படி சொன்னா, என் பொட்டாட்டி அப்படி சொன்னா, இப்படி செஞ்சா, இதெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம யோசிப்போம், சொல்லுவாங்க. ஏன் மனைவிடத்துல நம்ம நடக்கிற முறை என்ன மாதிரி, அவங்க ஒரு நாள் சொல்லியிருக்க மாட்டேன், என்னது அவ சூப்பரா சமைச்சு சொல்லியிருக்க மாட்டோம். அக்கா போய் சொன்னா விடுவாங்களா? விட மாட்டா, சண்டை வரத்தான் செய்யும். அவ மனைவிகளும் புரிந்து கொள்ளணும், என்னைக்கோ ஒரு நாள் போகக்கூடிய அக்கா கிட்ட போயிட்டு நீ சமைச்சு சரியில்லைன்னு சொன்னா அது எவ்வளவு அநாகரிகமா இருக்குமே. மனைவி விளங்கணும். ஆனா சகாபாத்தம் நபிகள் நாயகத்துடைய மனைவி பாருங்க, தேர் குடிச்சிட்டு வருவாங்க. வந்தவன என்ன, அந்த கருவேல பிசினியுடைய ஸ்மெல் அடிக்கிறேன், உங்க வாயில உங்க மேல அடிக்கிறேன், இல்லையம்மா அந்த வீட்டுக்கு போறாங்க, அவங்க அப்படியே சொல்றாங்க. எல்லாரும் இப்படி சொன்ன உடனே அவருமே கன்ஃபியூஸ் ஆயிருக்கு. இந்த ஆட்டை பிடிச்சிட்டு போறவன் வந்து கழுத கழுதன்னு சொல்லி வாங்கிடுவான் தெரியுமா? எல்லாரும் ஒரே விஷயம் சொன்னா ஒரு மாதிரி மெண்டல் ஆயிடும். அது மாதிரி மனைவி சரியில்லைன்னா கணவன் மெண்டல் ஆயிடும், அது வேற விஷயம். இது மாதிரி செஞ்சவன அவருக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிருக்கு. அப்ப ஆயிஷாட்ட சொல்றாங்க, அல்லாஹ் மீது ஆணையாக இப்படி போய் சாப்பிட மாட்டேன், அப்புறம் நீ வெளியாட்டி சொல்லிடாதான். வெளியே சொல்லாட்டி மேல உள்ளவங்க தெரியும்ல, யா இவன் நபி லிமத்து ஹரிமு மா அஹல்லல்லாஹு லக தபதஹிம அல்லாஹ் அஸ்வாஜி, பொம்பளையினுடைய திருப்தி நாடி படிக்கிறது
பிள்ளைக்கு என்ன செலவாகும்? கணக்கு பண்ண தெரியாது, வாழ முடியாது. குடும்பத்துக்கு எவ்வளவு செலவு தெரியாதா? என் பிள்ளைக்குள்ள மீதி நீங்க டைரக்ட்ல அக்கௌண்ட்ல போட்டு வைங்க. ஆனா கணவன் செலவாரியா ஊதாரியா இருந்தா மனைவி சொல் பிடிச்சி அவனும் ஊதாரி, நான் மாத்திரம் எங்களுக்கு நான் பொறுப்பு, நாங்களும் ஊதாரி தான். அவங்க அவங்க அம்மா அப்பா அந்த மாதிரி என்ன செய்வோம், ஊருக்குள்ள ஆளி கொடுத்துட்டு இருப்பாரு. இவங்க என்ன செய்வாங்க, கொடுக்கறது இங்க தள்ளி விடு, ரெண்டு பேரும் ஜீரோ. வீட்டு போகிற சண்டை, ஒன்னட்டே இருந்துச்சு, ஒன்னட்டே கட்டின நீ என்ன ஏன் ஒன்னதை கொடுத்தேன். இந்த பிரச்சனைகளாலேயே குடும்பம் பிரிஞ்சு போயிருது. என்னப்பா சரி, நான் 15 வருஷமா சம்பாதிச்சு கொடுத்துருக்கேன், அதை கொடுக்க சொன்னேன், கொடுத்துட்டு அந்த மணி எனக்கு வேண்டாம். 15 வருஷமா நீ என்னத்தை வாழ்ந்துருக்கிறேன், ஒருத்தி வேணாம்னு சொன்ன ஒரு 6 மாசத்துல தெரிஞ்சிடும், 2 மாசத்துல தெரிஞ்சிடும், 1 வருஷத்துலயே தெரிஞ்சிடும். 15-20 வருஷத்துக்கு பிறகு ஒருத்தி வேணாம். ஏன்பா வேணா? 15 வருஷம் 20 வருஷம் நான் சம்பாதிச்சு வந்து இவ்வளவு கொடுத்துருக்கேன், மாசம் மாசம் 1800 ரூபாய் அனுப்பி இருக்கேன். நீ எவ்வளவு சாப்பிட்ட? 200 ரூபாய் சாப்பிட்டுருக்கேன். இப்ப சாப்பிட்ட எவ்வளவு? 200 ரூபாய். 200 ரூபாய் சாப்பிட்டுருப்பாரு. அவர் வாங்கி கொடுத்த சாப்பாடு, அவர் வீட்டுல இருந்து வர சாப்பாடு, கேவலமான ஒரு பிச்சைக்கார வாழ்க்கை தான். வெளியே சொல்லல, அவ்வளவுதான். வீடுகள்லாம் போய் பாருங்க, அவர் எதிர் வீட்டுல இருந்து வர சாப்பாட்டை எதிர்நோக்கி தான் இவன் இருப்பான். எங்க வீட்டுல சாப்பாடு கொடுக்கறது இல்லைங்க, அதனால எதிர் வீட்டுல சாப்பிடுறது. ஏன் குறை சொல்லல? ஏதோ வந்தோம், வாய கட்டி வயிறு கட்டி செய்யறோம், சம்பாதிச்சோம், சம்பாதிச்சு எங்க போச்சு தெரியுது. கொடுப்போம், அவங்க என்ன செய்யறாங்க, அதான் நல்லா தான் இருக்கிறாரு. வரும்போது அதான் சென்ட்ரின்ல அடிச்சு போயிருக்கல, நல்ல புது ட்ரெஸ் போட்டு சென்ட் புதுசு புதுசு அடிச்சுட்டு போயிரும். அப்ப என்ன ஆயிடுச்சு, தலைவர் எங்கேயோ ஒரு கலெக்டர் அடிச்சு வேலை செய்யறாரு போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறேன். ஏன் நம்ம ஊர்ல உள்ள ஆசிரியர் மூஞ்ச பார்க்க சகிக்காத, நம்ம ஊர்ல ஒரு டீச்சரு ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ் மூஞ்ச பார்த்தா தூக்கம் வராச்சு, அவன் வரக்கூடிய பண்டார மாதிரி வருவோம். அப்போ ஏன் புருஷன் பார்க்கும் போது உடனே பார்த்து பயந்துருவோம். இங்க உள்ள டிரைவரா இருப்பாரு, தப்பாக இருப்பாருன்னா அவன் பார்த்து பயங்கரமா இருக்கிறீங்களே கேட்டீங்க, அட்டே சென்ட் எல்லாம் போட்டுருவான். ஏன் இங்க உள்ள வாழ்க்கை நம்மளதான் ஆசைப்படுத்துது. நாம அனுப்பின பொருளாதாரத்துக்கு கணக்கு இல்ல ஒண்ணு கிடையாது. கடைசியா தெரியுவா நிக்கிறோம். நீன்னா என்னன்னு சொல்லி தீர்வு சொல்ற சொல்லுங்க. 15 வருஷம் ஆயிடுச்சு, 3 பிள்ளைங்க ஆயிடுச்சு, 3 பிள்ளைங்களும் 1 7 1 8 1 6 என்னன்னு சொல்லுவீங்க? இப்ப புள்ள அவங்கிட்டோம் வச்சுக்கிட்டோம், குடும்பத்துக்கு சும்மாவே செலவு பண்ற கூலி எண்ணங்கள் இருக்கணும் அந்த இடத்துல சொல்றாங்க. கொடுத்தாலும் அந்த கூலி எதிர்பார்த்து கொடுத்தாங்க, அந்த அன்பு பாசம் சேர்த்து கொடுத்தாங்க. அவங்கள்ட்ட கொடுத்த ஒரு ஒரே ஒரு உருண்டை, என்ன உருண்டை, ஒரு கொஞ்சம் நெய், கொஞ்சோண்டு தேனு, கொஞ்சம் கோதுமோ கலந்து, அது ஒரு பெரிய உணவா நம்ம எல்லாம் கொடுத்தீங்கன்னா விஷயம். இது மாட்டு பையன்னு நம்ம கையிலே கொடுத்தீங்கன்னா என்ன செய்யுது, என்ன வித்தியாசமா செஞ்சிருக்கீங்க அப்படின்னு ஹரிஷ் ஜரிஷன் வருது தெரியுமா, கத்திரி விடுறது வரும். நமக்கு அதை பார்க்க ஒரு மாதிரியா இருக்கும், நம்ம பிள்ளைங்க கையை போட்டு பெசஞ்சு வச்ச மாதிரி ஒரு மாதிரியா இருக்குமா, இது அதை எடுத்து ஒரு மாதிரியா இருக்கு ஐயா. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருண்டை சாப்பிட்டு இருக்காங்க, அது என்ன மாதிரி உருண்டை, ஆடு மாடுகள் விற்கல, அந்த அளவுக்குள்ள உணவு தான். ஏன் அந்த மனைவிமார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் போக சொல்ற, ஏன் அவங்க நீ தேவையில்லாம விட்டுட்டு ஏன் போகல, சாகர வரைக்கும் உங்களோட தான் இருப்போம்னு சொன்னாங்க. ஏன் கொள்கையும் சொல்லி கொடுத்தாங்க, தன்னுடைய அன்பையும் காட்டினாங்க. எத்தனையோ கொள்கைவாதியுடைய மனைவி ஓடிறாங்களா இல்லையா, எத்தனையோ வீட்டு எல்லாம் கொள்கைவாதி தான், வீட்டுல ஏன் பிரச்சனை வருது, கொள்கை மாத்திரம் நிறுத்திடாது, கொள்கை போதித்த அந்த அன்பும் சேர்த்துதான் இருக்கணும் நம்மள்கிட்ட. அல்ல மாத்திரம் வணங்கு அவனை போட்டு அடிக்கிறது, சில பேர் வீட்டுல போட்டு செம சாத்து பெண்களை சாத்துறது, சின்ன சின்ன விஷயங்களுக்கு சாத்துறது பாக்குறோம். அப்ப நம்மள்கிட்ட உள்ள அன்பு சின்ன சின்ன விஷயங்கள் சேர்த்து கொடுக்கணும். கொஞ்சமா கொடுத்தாலும் என் புருஷன் கொஞ்சம் கொடுத்தாலும் பரவாயில்ல, இப்ப 2000 ரூபாய் ஓகே, 4000 கொடுத்தீங்க அதுலயும் 2000 மிச்சம் பண்ணிடுவேன், 5000 கொடுத்தீங்களா 3000 சில கொண்டு 2000 மிச்சம் பண்ணுவேன், 1000 கொடுத்தா 200 மிச்சம் பண்ணுவேன். இப்படி வேணும் செய்யணும், சேமிக்கக்கூடியவர்களாக நம்ம பெண்களும் இருக்கணும், அப்பதான் அவங்களும் தர்மம் செய்ய முடியும். நவீன நாயகத்துடைய மனைவர்கள் அப்படி இருந்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் உணவு பாருங்க, வீட்டுல இருந்தாங்கன்னு சொன்னா ஒரு கணவன் மனைவிக்கு ஊட்ட மாதிரி ஒரு உணவு கோலை, இது கூட அவனுக்கு தர்ம கணக்கில் தான் எழுதப்படும். எத்தனை பேர் ஊட்டி இருப்போம், வெக்கப்படும்,
ஊட்டு வேலை என்ன செய்யணும், என்னைக்கு ஊட்டியிருப்போம், இந்த கல்யாணம் ஆன புதுசு ஒரு ஒரு ரெண்டு மாசம் இருப்பாருங்க, அது ஒரு மாயான ஒரு இருட்டு அறையல், அதுல என்ன வேலையே தெரியாது, இவங்க ஊட்டியிருப்பாங்க அவங்க ஊட்டியிருப்பா எல்லாம் இருக்கும். அந்த பொம்பளைக்கு அந்த ஏக்கம் இருக்கும், புருஷன் கூட்ட மாட்டாரா, அந்த ஏக்கம் இருக்கும். நம்ம நினைக்கிறோம் பிள்ளைக்கெல்லாம் வந்துருச்சு இப்ப ஊட்டணுமா, அந்த பிள்ளை குட்டிங்க சின்ன வயசா இருக்கும் போதே தாய் கூட்டிகிட்டே இருந்தீங்கன்னு செய்யும், அந்த பிள்ளைக்கும் தெரியுது அன்பு இது பாசம் தெரியும். திடீர்னு ஒரு நாள் ஊட்டினீங்கன்னு சொன்னா ஏதோ ரொமான்ஸ் பண்றா போல இருக்கீங்க அப்பா எங்க அம்மா கூட, பிள்ளை நினைக்கிறது திடீர்னு ஊட்டா என்ன நினைக்கிறது, நினைக்கிறாங்க இல்லையா, கட்டி குடிச்சா ஐயா சீச்சி பிள்ளைங்க நினைக்கிறது, ஏன் இவர் கட்டி பிடிக்கிறது வந்து என்ன பொங்கல் வர மாதிரி தீபம் அவங்க நினைக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த வருஷம் ஒரு வாட்டி வெளிநாட்டுக்கு போகும்போது அப்படி கட்டி பிடிப்பாருமா அப்படின்னு திரும்ப ஒரு கட்டி பிடிச்சி வருவாங்க. அந்த புள்ள வந்து என்ன செய்யும், தலைப்பு வந்து ஊட்டும் ஊட்டுமா, இன்னைக்கு உள்ள வீடுகளை பாருங்க ஏதாவது கொஞ்சம் பிச்சு பிள்ளைங்களை கொடுத்தேன், நீ கீழே நானா சாப்பிடுவேன், நீ கீழே நானா சாப்பிடுவேன் புள்ள சொல்லும், என்னப்பா ஏன் அந்த பழக்கமே இல்லை, ஏதாவது எடுத்து ஊட்டினீங்கன்னு வச்சுக்கன்னு சொன்னா அந்த பிள்ளைங்க சொல்லுங்க நாங்களே இப்படி சாப்பிட மாட்டோம், உங்க கைப்பட்டது கைப்பட்டு நானும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்ல அளவுக்கு நீ பிள்ளைகளை வளர்த்து வச்சிருக்கிய, ஏதோ வாயில ஓடிட்டு இருக்கணும், என் பிள்ளை காலையில் எழுந்திரிச்சா பெரிய ஒரு பையன் கொடுத்து அந்த பிள்ளை சாப்பிடுச்சு, போனது வந்து வந்த உடனே இந்த மிலிட்ரி மாதிரி வந்த உடனே படி படிச்ச உடனே தூங்கு, இத்தனை டைம் இத்தனை தூங்கிடும், ஏ பிள்ளைக்கு எப்போ தூக்கம் அப்போ தான் தூங்கணும், அடிச்சு போடுச்சு முக்கியம் செய்யணும் ஒவ்வொரு போது தூங்கும், அது மீண்டும் ஆக்டிவ் வெரைட்டி மீண்டும் தூங்கு, அதுக்குள்ள பிள்ளை என்ன செய்யும், வந்த உடனே வீட்டில் ஏதாவது திட்டிக்கிட்டு ஏதாவது ஓடிக்கிட்டு விளையாடிட்டு அப்படி இருக்கும் நினைக்கும், அம்மா அப்பா கட்டி பிடிச்சி இதே நினைக்கும் நினைக்கிறாங்க, பிள்ளைங்க வந்துட்டாரா டக் டக்கு சாப்பாடு போட்டு சாப்பிட்டு தூங்கு, அந்த பிள்ளை தூங்கி தூங்கி முடிச்சு முடிச்சு பார்த்து குறைவு உள்ள தூக்கங்கள் நம்மளால தூங்க முடியுமா, திடீர்னு தூக்கம் வரல என்ன செய்வோம், நம்ம உட்காந்து இருந்துச்சு முடியல தேவையில்லை மீண்டும் போட்டு அமைப்பு வச்சுக்கோங்க, தலைவலி வரும் தலைவலி என்ன செய்வோம், மாதிரி இன்னும் இருக்கும் கண்ணெல்லாம் எரிச்சுட்டு இருக்கும், அன்வான்ட் நேரத்துல நம்ம தூங்கினா ஒரு டைப்பா இருக்கும், பிள்ளைகள் யாருக்கு சொல்லும், சொன்னாலும் அடிபடும் சொல்லாதே அடிபடும், அப்ப அமைச்சு தூங்க மாட்டேங்குது அதே கொஞ்ச நேரம் அப்படியே இருந்துட்டு தூக்கம் வர நேரத்துல பிள்ளை எழுப்பிட்டு ஏன் தூக்கம் கரெக்டா இருந்துன்னு சொன்னா அவன் போட்டு தூங்கிடும் பிள்ளை, ஒரு மணி நேரத்துக்கு போதும் பிள்ளை தூங்கலைன்னு சொன்னா அது தூங்காமலே இருக்கும், ஒரு மணி நேரம் கிட்ட ஆகும்போது கண்ணு இழுக்கும், இழுக்கும்போது படிக்கணும் படிக்கணும் டியூஷன் போ பெட்டி போடுவேன் பெட்டி போட்டு கொடுக்குறோம் ஸ்நாக்ஸ் கொடுப்பேன் இந்த பிஸ்கெட் கொடுப்பேன் தொட்டு சாப்பிட்டுட்டு உடனே செஞ்சு படிக்க ஆரம்பிச்சிடணும், படிக்காத என்ன படிக்கணும், பிள்ளைகள் ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்கப்பா, அது ஒரு டயத்தை வச்சுக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் சொல்லி கொடுங்க, படிக்கணும்னு சொன்னா பிள்ளைங்க ஓடி வரணும், நீ படிக்கணுமா அம்மா கொஞ்சம் நேரம் விளையாடுறேன், பிள்ளைங்க கேட்குதுங்க விளையாடுறது போதும் அதுக்கு மேல விளையாடக்கூடாது, சத்தம் போட்டு பிள்ளைங்களை டார்ச்சர் பண்றது, அதுவும் இங்க இருந்து போறப்ப தகப்பன்மார்கள் இருக்கிறோம் பாருங்க, அப்பாடி ஊர்ல போன உடனே அவர் மிலிட்ரி ரூல் தான், அம்மா இவர் எப்பமா போவாரு பிள்ளை கேக்குதா இல்லையா, கேட்கும் என்ன கேக்குது, நீங்க பண்ற டார்ச்சர் தாங்க முடியல பிள்ளைங்களை, பிள்ளைங்கள்ட்ட அன்போட இருக்கணும், ஆனா ரெண்டு வருஷம் அங்க இருந்துட்டு வந்தோமே என் பிள்ளையோட குஞ்சு விளையாடுவோம் அந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுப்போம் அவங்களுக்கு அப்படியே ஈர்த்துவோம், நசீபர் நமக்கு விளையாடு போயிட்டோம் அப்படின்னா இருக்கிறோமா, போன உடனே பிள்ளை என்ன படிச்சது ரெண்டு வருஷம் என்ன கிழிச்ச எங்க டியூஷன் படிக்கிற அந்த டியூஷன் நானே போயிட்டு இப்படியே போயிட்டு என்ன பய பெரிய ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்தேன் பயங்கரமா எனக்கு பண்ணிட்டாரு பிள்ளைங்கன்னு பார்க்கும், எங்க பழைய டியூஷன்ல இருந்து சேர்த்து பிள்ளைய வேற ஸ்கூல்ல சேர்த்து அங்கிருந்து வேற டியூஷன்ல போட்ட கரெக்டா காலையில இந்த கிளாஸ் அந்த கிளாஸ் அந்த பிள்ளை என்ன நினைச்சிருக்கோம் மோடி மாதிரி ஒரு ஆள் வந்துட்டு அப்படின்னு நினைக்கும் இந்தியாவுக்குள்ள மோடி வந்தா பிரச்சனை தான், எதையாவது ஒரு ஆள் துட்டு என்ன செய்வோம் வெளியே வெளியூர் போயிடுவார் அந்த மாதிரி இருக்கு, அது மாதிரி நினைக்க கூடிய அளவு நம்ம பிள்ளைகள் நாம இருக்கிறோம், வீட்டுக்கு போனா ஒரு நேர இருந்து தகவல் வந்துட மாட்டாரா சிரிப்போனு, அல்லாஹ்வுடைய தூதரை பாருங்க எப்படி நடந்து இருக்காங்க, வீடுகள்ல இருக்கும் உணவு உணவு ஊட்டி இருக்கிறாங்க சண்டை போட அடிச்சதே கிடையாது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 மணி இருந்து இருக்காங்க, இந்த நேரம் நமக்கு இருந்துச்சுங்களா டெய்லி ஒரு மனைவி கடிவோம், இந்த நேரம் நமக்கு இருந்ததுன்னா டெய்லி ஒரு மனைவி கடிவோம் அவங்கள்ட்ட நமக்கு நல்லா அடிக்கணும், ஒரு குரூப் சேருமா இல்லையா ஒன்னா இருக்காத நாம அடிக்க முடியும், ஒரு பத்து பேர் என்ன செய்யும் அடிச்சு பந்தாடுவோம் நம்மளே, அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே சிங்கமா இருந்து ஒரு கம்பீரமாக குடும்பம் நடத்தி இருக்கிறான்னு சொன்னா
அன்பு செலுத்தினா போதும், பெண்கள் அப்படியே என்ன செய்வாங்க, நமக்கு தேவையான வேலைகளை செய்வாங்க. அன்புக்கு கட்டுப்பட்டவர்கள் அதிகாரம் செலுத்தினீங்க, நீ என்ன செய்யணும்னு ஒரு நேரத்தில் அதை வாய் திறந்துருவாங்க. நீ என்ன எப்போதும் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு வந்துருவாங்க. செய்யுங்கன்னு சொல்லுங்க, முடியலையா நான் செய்யிட்டேன், இல்ல இல்ல நானே செய்ய. பெண்கள் வந்து அப்படி நம்ம என்ன வார்த்தை எடுக்கணும், அல்லாஹ் அப்படி வார்த்தை எடுத்திருக்கிறாங்க. சண்டை போட்டது கிடையாது, அடிச்சது கிடையாது, அல்லாஹ் வந்து ஒரு வசனத்துல சொல்றான், பெண்கள் வந்து பிரச்சனையா பண்ணாங்கன்னு சொன்னா, எதுவும் அவங்களுக்கு இது சரியில்லைன்னு சொன்னா, நீங்க என்ன செய்யுங்க, லைட்டா அவங்க வந்து படுக்கையில இருந்து கொஞ்சம் விளக்குங்க, அதுலயும் கேட்கலையா, லைட்டா வந்து கொஞ்சம் அடிங்க, அடிச்சு லைட் அடிங்கனால உடனே நம்மளுக்க அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்லியிருக்கான், உங்களையும் அடிக்க சொல்லியிருக்கான், அதனால திருநாய் போட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கிறது. இப்படியா சொன்னாங்க, உமருடைய மனைவி ஆயிரும் வீட்டுக்குள்ள தெரிஞ்சுக்கிறாங்க, தெரியுமில்ல இது இப்படி இருக்க ஆள் இல்லையே, சரி நம்ம ஏதாவது சொல்லி என்ன சிரிக்க வைப்போம். உமர் சொல்றாங்க, நடக்குது ஒரு கட்டத்தில் நினைச்சாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நாங்க பெண்களை கொஞ்சம் அடிச்சுக்கிறோம், இதே டார்ச்சரா இருக்க கொஞ்சம் அடிக்க, சரி லைட்டா அடிச்சு வலிக்காத மாதிரி அடிச்சிங்க அப்படின்னா என்ன அர்த்தம், பெண்களை அல்லாஹ்வுடைய வலிக்காத மாதிரி அடிங்க, என்ன அடிக்க நீங்க கை ஓங்கினாலே அவங்க உள்ள உடைச்சிடும், பெண்களுடைய உள்ள இருக்கு பாருங்க, கை ஓங்கினாலே உடைந்து போயிடும், அதுவே அவங்களுக்கு போதும், நீங்க மாட்டு அடிக்கிற மாதிரி அடிக்க வேண்டியது. என்னைக்குமே அடிக்காத ஒரு தகப்பன் அல்லாஹ்வுடைய தூதருடைய கரம் அந்நிய பெண்களுடைய கரத்தை தொட்டதே கிடையாது.
இன்னைக்கு பஞ்சாயத்து இருக்கும் ஒரு சூப்பர் மார்க்கெட் போனோம்னா மணியை வச்சுட்டு பார்த்தா எப்படி இருக்கும் சொல்றாங்க பெண்களுக்கு முத்தம் கொடுத்து கொஞ்சி விட்டு சொல்றார்கள், இறைவா நான் இவரை நேசிக்கிறேன், நீ நேசியாண்டா, இவர் யார் நேசிக்கிறார்களோ அவரே நீ நேசி என்று சொன்னார். பிள்ளைகளை எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் பாருங்க, அது ரொம்ப குறைவு. பிள்ளைகளை எடுத்து முத்தம் விட்டு முகர்ந்து பார்த்து கொஞ்சம் தெரியுமா, அதெல்லாம் ரொம்ப குறைவு. இதெல்லாம் கொஞ்சம் பாருங்க, அதெல்லாம் ரொம்ப ஆர்வம் உள்ளவர்கள், அன்பு பாசம் அதிகமா உள்ளவர்கள் தான் வரும். சில பேர் என்ன செய்வோம், பிடிங்கி இப்படி போயிடுவாங்க. அல்லாவிடத்தில் அப்படி கிடையாது, அந்த சரியில்லை, அவருக்கு தனக்கு கீழே வேலை செஞ்ச பணியாக சொல்றாங்க. என்னுடைய சகோதரர் ஒருவர் இருந்தாப்புல, அவரு உமைன்னு சொல்லிட்டு, அவர் என்ன செய்யறா, அவருக்கு ஒரு 2 வயசு இருக்கும், அவர் 2.5 வயசு பால் குடி மறந்த நிலை. அப்ப அல்லாவுடைய ஒரு வீட்டுக்கு ஒரு மாதிரி சேவன் சொன்ன, அபு உமையன் உன்னிட்ட பாலு சிட்டுக்குருவி இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்கு பாலு என்ன சேவன் இல்ல கேட்பான். அவர் அந்த சிட்டுக்குருவியோட குருவியோட சின்ன குருவியோட விளையாடிட்டே இருப்பாரு. இப்படி அல்லாவுடைய தொட்ட குணம் இருந்துச்சு. பிள்ளைகளோட எப்படி நடக்கணும், அந்த பிள்ளைகளுக்கு ஏத்த மாதிரி நடக்கணும். பிள்ளையோட தாய் தந்தை இருந்தானா ரொம்ப பணிவோட அப்படி இருப்பான். பிள்ளையோட தாய் தந்தை அப்படி நோந்தே பயமுறா சும்மா இருக்கா எருமை சனி வந்து சொல்ல இப்படிதான் இருக்குது பாக்குறோம். பிறர் பிள்ளைகள் மீது அன்பு காட்டுறோமா, ஆனா நல்லா அப்படி இருக்கு பாருங்க, யாருமே தெரியல. அந்த பிள்ளை தனக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஒருத்தர் தம்பி, அந்த பிள்ளைய பார்த்து இந்த பாடு சிட்டுக்கு உனக்கு குருவி எப்படி பாருக்கு நல்லா இருக்கா அப்படின்ற அளவு பேச அந்த பிள்ளைய பார்த்து கேட்பாங்க. அதே நேரத்துல நல்லா உடைய சொல்லல ஆலோசனை பாருங்க, ஒரு கட்டத்துல ஹசரலையில தூக்கி முத்தம் விடுறாரு. அப்போ ஒரு மனிதர் என்ன செய்யறாரு, அல்லாஹ்வுடைய தூதர் நீங்க முத்தம் தான் கொடுக்குறீங்களான்னு, ஏன்பா நாங்கெல்லாம் முத்தம் கொடுக்கறதே கிடையாது, நீ முத்தம் தான் கொடுக்குறீங்களான்னு கேட்டவுடனே அல்லாஹ்வுடைய உள்ளங்கள் இந்த ரஹமத்தை நீக்கி விட்டான். நான் என்ன பண்ண முடியும், அந்த ரஹமத்து இருக்கு பாருங்க, அந்த பாசம் என்பது அது தானே வரும், அதை விரும்பக்கூடியதான் வரும். இதே கட்டத்துல இன்னொரு இடத்துல ஹசரலையில தூக்கி முத்தம் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே மக்கள் மீது அன்பு காட்டலையோ அவன் அல்லாவும் அவன் மீது அன்பு காட்ட மாட்டான். அன்பு செலுத்துவது என்பது அல்லாஹ் விதித்து வைத்திருக்கிறான். தன்னுடைய பேர குழந்தை அவன் மகன் இறந்து போறாங்க, அந்த இறக்குற தருவாய் மூச்சு இழுத்துட்டு இருக்கு, அல்லாவுடைய கூப்பிட்டு வாங்கன்றாங்க. கூப்பிட்டு வரும்போது வருகிற நேரத்துல சாலை போன்றவங்களும் வராங்க கூட. வந்த உடனே அந்த பிள்ளை செய்து ஒரு தோல் பை போன்று அந்த உள்ள வந்து சுருங்கி விரிங்கி ரொம்ப நெருங்கி போயிடுச்சு. பிள்ளை பார்த்த உடனே அந்த கண்கள் இருந்து தண்ணீர் பார்த்தேனே வருது. வந்த உடனே அவங்க கேட்கிறான், அல்லாஹ்வுக்கு நீங்க அனுப்புறீங்களா பாருங்க. சொன்ன உடனே இது அல்லாஹ் மனிதர்களுக்கு விதித்திருக்கக்கூடிய ரஹமத், இந்த அழுகை இருக்குல்ல இது ஒரு ரஹமத்து பா, இது தானே வரும் என்னுடைய பண்புல கிடையாது, பாசத்துல கிடையாது, எதுல 100 மார்க்கு, பள்ளிக்கூடத்துல 100 மார்க்கியா என்று பீத்தி கொள்ளக்கூடிய பெருமை எடுத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். வீட்டுக்கு போறோம், என்னுடைய மகன் எனக்காக ஓடி
நான் எந்த குடும்பத்துல வாழ்ந்திருக்கேன், நான் கேட்கிற தண்ணியை நீ எஞ்சி குடிச்சுக்கோ அம்மா அப்பா தண்ணி கேட்கிறாரு இப்படி போயிடுச்சுன்னு சொன்னா அது என்ன குடும்பம், அது அதோட கேவலமான ஒரு குடும்பம் இருக்குமா? என்னத்துக்காக உழைக்கிறோம்? அல்லாஹ் திருமறையில சொல்கிறான் உங்களுடைய மனைவிகளுக்கு விளைவுகள் அவர் அவர்தான் ஒரு ஒரு நிம்மதி இருக்கிறது நல்லா சொல்றான். வீட்டுக்கு போனா நிம்மதியில நாம நடந்த முறைகள் சரியில்லை. பெண்களின் எதிர்பார்ப்பு பெண்களுடைய எதிர்பார்ப்பும் கூடுதலா இருக்கும். சில நேரங்களில் பெண்களும் ஆயிஷா நாயகி போன்று மற்ற மனைவி போன்று நடக்கிறோம். ஆண்கள் அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி நடந்தாங்க பாருங்க, எவ்வளவு வேலைகளுக்கு மத்தியில நடந்தாங்கன்னா மிகப்பெரிய ஆட்சி பிரமிக்க செய்யும். இன்னைக்கு ஒண்ணும் கிடையாது, டெய்லி வந்து அல்லாஹ்வுடைய கேள்வி கேள்வி கேட்க பதில் சொல்ல எத்தனை வேலைகளை செஞ்சிருப்பாங்க. எந்த இவ்வளவு வேலைகளிலும் இவங்க எல்லாத்தையும் அன்போட நடந்திருக்கிறாங்க, பாசத்தோட நடந்திருக்கிறாங்க, தன்னுடைய மகளை அன்பு காட்டிய மகளுக்கு அறிவுரை சொல்லி இருக்கிறாங்க, விவாதத்து வகையில பிள்ளை குட்டி எல்லாம் எழுப்பி தொட வச்சிருக்காங்க, ஹராம் ஹலால் விஷயங்கள்ல பேரனுக்கு சொல்லி கொடுக்கறாங்க. இந்த பேரித்தவன கூட நீ சாப்பிடுவது ஹராம் உனக்கு தெரியாதப்பா, வளர்ந்து ஓங்கி ஏதா எருவன் எத்தனை வாடி சொல்லிருக்கிறாங்க சாப்பிட கூட நம்ம நம்ம நினைப்போம் பப்ளிக்ல ஒரு பிள்ளை சாப்பிட விட நினைப்போம். ஆனா அதெல்லாம் எடுத்துப்பாருங்க, துப்ப சொல்லிட்டு இது நமக்கு ஹராம் நம்ம சாப்பிடக்கூடாது இது நமக்கு தடை என்று செய்யறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அப்ப நபிகள் நாயகத்துடைய நபிகள் நாயகத்திடத்துல ஏராளமான விஷயங்கள் தயம் முடிஞ்சு போயிடுச்சு. அப்ப நிறைய விஷயங்கள் செய்து அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டுல நடந்த சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க எப்படி குடும்பத்தை மனைவி எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, பெரிய அவதூறு விஷயத்தில் கூட ரொம்ப லேசா தான் ஹேண்டில் பண்ணிருக்காங்க. குடும்பத்துல மனைவிமார்களுக்குள்ள பிரச்சனை அந்த தேன் பிரச்சனைகள் கூட பெருசா இது பண்ணிக்கிறேன், அது இப்படித்தான் இருக்கும். லைட்டா தட்டி கொடுத்து வச்சுனாங்க, நல்லா எங்க மாணவன் தட்டி கொடுத்து குடும்பத்தை நடத்திட்டு போனதுனாலதான் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி அவருடைய குணங்கள் திருமறை குணாகவே இருந்தது என்று ஒரு மனைவியால் சொல்ல முடிந்தது. ஏனைய மனைவிகள் இறை தூதரை போன்று யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க வாழ்ந்து காட்டினார் என்று சொன்னால் முழுக்க முழுக்க அவங்க குடும்பத்திற்காக பல்வேறு நேரங்களை ஒதுக்கி இருக்கிறாங்க, கிடைத்த நேரங்களை சரியான முறையில வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க, மனைவி மீது பிள்ளைகள் மீது அன்பு காட்டி இருக்கிறாங்க. எதிர்பார்ப்புகள் நிறைய கிடையாது, நாம என்ன பிள்ளைகளுக்கு கொடுத்தோம் என்பதெல்லாம் பார்த்திருக்காங்க. எதை கொடுத்தோம், காசு பணத்தை மாத்திரம் கொடுக்கல, அன்பை கொடுத்திருக்கிறோம், பாசத்தை கொடுத்திருக்கிறோம், நேசத்தை கொடுத்திருக்கிறோம் என்பதை செலுத்துறாங்க. அவங்கள்ட்ட இருந்து கிடைத்தது நாம கொடுத்தது கொஞ்சம், கிடைத்தது நிறைய. அதனால தானுங்க குறைசிகள் ஊர் ஒதுக்கி வச்சான், பெருசா அவங்க ஆட்டம் காணலையே, நாட்டை விட்டு வேற நாட்டுக்கு போனாங்க பெருசா வருத்தப்படலையே, பல்வேறு போர்க்களங்கள் பெருசா இதாகலையே, பெரிய மன உளைச்சலுக்கு வரலையே, அவங்க எல்லாமே அவங்களுக்கு நிம்மதியாக இருந்ததுக்கு காரணம் அவர்கள் வீட்டில் நடந்தார்கள். முழுக்க முழுக்க அவருடைய வாழ்க்கையை அல்லாஹ் நினைச்சான், மனைவிமார்கள் மூலியமாக பிள்ளைமார்கள் மூலியமாக நிம்மதி ஏற்படுத்தி தந்தான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வாழ்க்கையிலிருந்து நாம பெறக்கூடிய படிப்பினை நம்முடைய குடும்பத்தார்களுக்கு நாம அன்பு கொடுத்து அன்பு செலுத்த அந்த பெண்கள் விரும்புவது அதுதான் அதிகமாக என்னது, என் புருஷன் எனக்கு நிறைய அன்பு செலுத்தணும், எனக்கு செலுத்துற மாதிரி யாரும் செலுத்த கூடாது, அதை நம்ம அவங்க கவனமா இருப்பாங்க. அதை என்ன செய்யணும், அன்பு என்ன விலைக்கு கலைக்குவாங்க, கலையில வாங்குறதா, அது தானே கிடைக்கிறது, கடையில் வாங்குற பொருள் மாத்திரம் எனக்கே கொடுக்கணும்னு சொன்னா பிரச்சனை வரும். அன்பு பாசம் என்பது எல்லாம் இது தானாக வரக்கூடியது, அது யாருக்கு எவ்வளவு செலுத்தலாம் எவ்வளவு கொடுக்கலாம். அதனால பிள்ளை குட்டிகளோட அன்போட விஷயங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து நாமும் சிறந்த கணவர், கைலுக்கும் அகலிக்கும் உங்களில் சிறந்தவர்களுடைய குடும்பத்தாரில் சிறந்தவர் என்று சொன்னார்கள், அதே போன்று நாமும் நம்முடைய குடும்பத்தாரில் சிறந்தவர்களாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிருதாமன் அஹமதுல்லாஹி இருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். முன்னாடி இருக்கிற